வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே, அன்னை தந்தை ஆசானை போற்றி இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு இன்றைய வேதாத்திரிய சிந்தனையை துவங்கலாம். தவம் துரியம் நாடி சுத்தி தண்டுவட சுத்தி செய்து கொள்ளுங்கள். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்ப அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாய் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாய் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாய் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாயும் பாதுகாப்பாயும் வழி நடத்துவதாயும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். துரிய தவம் ஆக்கினையில் தவம் துவக்கம். துரியதவம் தவம் நிறைவு தவாற்றலை உடல் முழுவதும் படரவிட்டுக் கொள்வோம். துரிய நிலையில் வாழ்த்து அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி
மோதியினைந்தி இயங்குகின்ற நிலைமை கேட்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்து அண்ட கோடிகளாய் மற்றும் இறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவா சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் நிறைந்த அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, மனவள கலைஞர்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். அருள் தந்தை ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள், உலகத்திடையே நின்று கழகத்தை போக்க இலகு வழி கண்ட இறைவனாக இலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் போர் பகை பிணக்கு ஒழித்து உலக சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக உலக நல தொண்டேற்றுக் கொண்டார்கள். வாழ்நாள் முழுவதும் உலக நல தொண்டன் வேதாத்ரி என்றே அவர்கள் பேசி எழுதி கையொப்பமிட்டு சொன்னதையே செய்து வந்தார்கள். எந்த நேரத்திலும் இறைநிலையோடு இணைப்பிலே தெரியாத நிலையிலே இருந்தவாறு இறைநிலை சொல்லுகின்ற அந்த அருட்பேராட்டின் அன்பு குரலை கேட்டவாறு அந்த நிலையில் இருந்து கொண்டு உலக அறிஞர்களோடு தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் அறிவின் திறத்தை அறிந்த அறிஞர் பெருமக்கள் அவருக்கு சீடர்களானார்கள். அறிவறியும் ஆர்வம் கொண்டவர்கள் அறிவறிந்த பெரியவர் யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷிகளிடம் அணுக்கத் தொண்டர்களாக மாறினார்கள். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாய் வெள்ளமொன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே என்று பாரதி சொல்லுக்கேற்ப, உள்ளும் புறமுமாய் உள்ளதுதான் தெய்வம். அது தூய வெள்ளமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அறிஞர் கண்ட அந்த அறிவின் திறத்திலே அருள் தந்தை தன் வாழ்நாளை உலக மக்கள் அனைவருக்கும் இந்த பேரறிவு கிடைக்க வேண்டும், அறிவின் முழுமை மக்கள் அடையும் போதுதான் அறநெறி ஓங்கும், இறை வழிபாடு என்பது என்ன என்பதை ஐயமர தெளிந்தார்கள். வள்ளுவர் கூறுவது போல, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்ற முறையிலே இறைநிலையே மனமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த மனம் விளங்குவதற்காக இந்த உடல் அமைந்திருக்கிறது, உடலுக்குள் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடல் உயிர் மனம் என்ற மூன்று இணைப்பே எந்த தோற்றமும், அது உயிரற்ற சடப்பொருளானாலும் சரி, உயிருள்ள பொருள்களானாலும் சரி, உயிர் பொருளானாலும் சரி, இந்த மூன்று இணைப்பினால்தான் வரும். மனம் என்பது காந்த தன்மாற்றம், உயிரின் நிலை என்பதை அருள் தந்தை விளக்குவார்கள். இந்த விளக்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறு வயது முதலே துவங்கியது. பெற்றோரிடம் கற்றுக்கொண்டது, பெரியவர்களிடம் கற்றுக்கொண்டது என்ற அளவிலே சிந்தனையை செதுக்கிக் கொண்டே இருந்தார்கள். அந்த சிந்தனையின் ஒரு திறன் அவர்களுக்கு திருவிழையாக இருந்தபோது உருவ வழிபாட்டிலே தாய் தந்தையார் காட்டிய வழியிலே சென்றார்கள். ஆனாலும் தந்தையார் கற்பித்த பாடல்களே, தாய்மானவர் பாடல்கள் எல்லாம் அவர்களுக்கு மனப்பாடமானது, சிந்தனைக்கு வந்தது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி
அருள்வெளிக்குள்ளே தங்கும்படிக்கு இச்சை வைத்து தடைத்தது, மனம் வாக்கினில் தட்டாது நின்றதது என்று கேட்கிறாங்க பாருங்க. கருத்துக்கு இசைந்தது அதுவே, கருதி அஞ்சலி செய்குவோம் என்று முடிப்பாங்க. அப்போ கருத்தால் மட்டுமே அறியக்கூடிய கருத்தாக கருத்தனாக இறைநிலை இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் ஒழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் மெய்ஞானம் அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்றது ஆக்க ஞானம் காந்தமே என்று சொல்வார். இன்றைக்கு ஐப்பசி முதல் நாள் பிரதோஷம் என்று கோயில்களிலே மக்கள் கூடி வழிபடுகிறார்கள். பிரதோஷ வழிபாடு என்பது நந்திக்கு பூசை செய்து நந்தியிடம் வேண்டுதலை சொல்வது, நந்திக்கு விளக்கேற்றுவது, படைப்பது, நந்தியிடம் இருந்து விளக்கம் பெறுவது, நந்தியின் மூலமாக இதில் இருக்க ஈசனை அறிவது என்று காட்சியாகி கொண்டு அங்கே கோயில்களிலே கும்பல் கொடுக்கிறது. இன்றைக்கு அரசாங்கம் COVID-19 என்ற ஒரு கொடும் துன்ப அலை பரவி கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும். அது நமது நாட்டிலும் சரி கோயில்களிலும் சரி தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. மக்கள் கூடக்கூடாது, இடைவெளி வேண்டும் என்பதனாலே பூசைகள் மட்டுமே நடக்கலாம், மக்கள் வழிபடுவதற்கு அனுமதி இல்லை என்று எல்லாம் தடுத்து விட்டார்கள் இந்த 2 காலத்துல. அவ்வப்போது விதிவிலக்கு என்று கூறி வெள்ளி சனி ஞாயிறு கூட அது தடுக்கப்பட்டது. ஏன்னா மக்கள் கூடி எங்கெங்க இடைவெளி காக்காமல் இருக்கும்போது நோய் பரவியது என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது. பொதுவாக இறை வழிபாடு என்பது அந்த குறிப்பிட்ட ஒரு நாள்ல கும்பகூடுறது, இடம் கிடைக்காம நெருக்கத்துல அவதிப்படுறது, என்ன செய்யறோன்னு தெரியாம நேரங்காலத்தை செலவாக்கி பொருள் புகழ் செல்வாக்கெல்லாம் சிக்கலாகி போற அளவுல இறை வழிபாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உயர் வழிபாடாக இருந்த இறை வழிபாடு உயிர் வழிபாடாக வந்தது. அந்த உயிர் வழிபாட்டிலே அடிப்படை என்ன என்பதை ஒவ்வொரு மதத்திலும் விளங்கியிருக்கிறாங்க. இறைநிலை என்பது எதுவாறு இருக்கிறது? திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து என்ற பகுதியில முதல் பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்களுக்கு அகர முதல். அதுபோல உலகுக்கு ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்றாங்க. ஆதி பகவன்னா யார் என்று சொல்லப்படவில்லை, அவரவர் கருத்து கூறுவாங்க, இறைவன் என்று சொல்லுவாங்க. ஆனா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லல திருவள்ளுவர். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் உருவ வழிபாட்டுல நிக்கிறது. அது சரிதான், யாருக்கு எந்த அளவு திருவிழாக்கள் கூடுவதால எவ்வளவு அசம்பாவிதங்கள் நிகழ்கின்றன. நோய் பரவியது. எனது தந்தையார் கூறுவார், நமது குடும்பத்துல கோயிலுக்கு சென்று வந்த எங்க பாட்டன் அவங்க குடும்பத்தெல்லாம் பல பேரு காலரா நோய் வந்து இறந்தாங்க. மலையனூர்னு ஒரு கோயிலுக்கு போனாங்களாம், அங்கே நீர் வசதி கிடையாது, சுத்தம் தெரியல. ஆனா மக்கள் கூட்டம் குறிப்பிட்ட நாள்ல திரண்டு வருவாங்க, பொதுவாக அமாவாசை நாள்ல போன்றதெல்லாம். அவரவர் பாதுகாப்பு அறியாமை என்ற முறையில சுத்தமான குடிநீர் வசதி இல்லாத, சுகாதார வசதி என்பது கழிப்பிட வசதிகள் இல்லாததாலும் மக்கள் நெருக்கமாக இருக்கும்போது பயந்துதான் கடவுளை நாடுவார்கள். மருள் நிலையிலே பல நிகழ்ச்சிகள் நடக்கும், அங்க போயிட்டு வருவாங்க பக்தி என்ற அளவுல. விளைவு ஊர்ல தெருவுல பல குடும்பத்துல பல பேர் இறந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலயும் இறந்தாங்க. அப்படி ஒரே நாள்ல 5 இறந்தாங்க நம்ம குடும்பத்துல. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, காப்பாத்துல. அதுல இருந்து எங்க அப்பாலாம் அந்த, அதாவது என்னுடைய தாத்தா வந்து தெய்வத்தையே அந்த கோயிலுக்கே போகக்கூடாது, தெய்வத்தை அந்த தெய்வத்துக்கு கொடுக்காது, நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு.
இப்படி தெய்வம் எது என்று தெரியாமல், இறைவன் என்பது எது என்று தெரியாமல், யாராரோ கட்டிய கதைகளை கேட்டு கருத்துக்களிலே சிதைந்து அறியாத மக்கள் என்ன சொல்லுவாங்க, தேவையற்ற அளவில் நெருக்கம் கும்பல் கூடி நோய்களை பரப்பினார்கள். ஒரு குளம்தான் இருக்கு, அந்த குளத்துல போய் தண்ணி எடுப்பாங்க, அந்த குளத்துக்கு அருகிலே இருந்து மலம் கழிப்பாங்க, அது மழை பெஞ்சு ஊறிச்சுன்னா அந்த குளத்துக்கு போகும், அந்த நிறைய எடுக்கும்போது. இன்னைக்கு அதெல்லாம் மாத்திருக்கிறாங்க. ஆனாலும் கும்பல் பெருகும் போது கொடிய நோய் நல்லா பரவும், இன்னைக்கு கோவிட் பரவும்ன்றது, அதனால விழாக்களே இறை வழிபாடே தடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இறை வழிபாடுனா கையெடுத்து கும்பிட்றது, தோப்புக்கரணம் போடுறது, விழுந்து வணங்குவது, கோயிலுக்கு போவது என்றெல்லாம் வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த காலத்துல கோயில்ல குருமார்கள், அறிஞர்கள், ஆசிரியர்கள் இருந்தாங்க. தில்லைவாழ் அந்தகர் 3000 பேர் இருந்து அங்கே ஆசிரியர் அறிஞர்களாக இருந்து வந்தவர்களெல்லாம் சிதம்பர ரகசியமாகிய ஆகாசத்தை உணர்த்தும் விதமாக உயிர் உணர்வை ஊட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு அது செய்யப்படுகிறதா என்றா இல்லை, வெறும் சடங்காக மட்டுமே இருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்துல பூசைகள் செய்வது மக்களும் கேட்டுக்கல. அப்போ ஒரு பெரிய கல்லூரியாக விளங்கியது, அது பல்கலைக்கழகமாக விளங்கியது. அந்த இடத்துல இறைவனை பற்றிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது, இறை நிலையை பற்றி உணர்வதற்கான வழிமுறைகளை கொடுத்தாங்க, இறைவனை பற்றிய விளக்கங்கள் நடந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாம் சடங்காக போச்சு, விளக்கங்கள் கொடுப்பவரும் இல்லை, கேட்பவரும் இல்லை. ஏதாவது காட்சியாக கதையாக கூறப்பட்டால் நாடகமாக நடித்து காட்ட பார்த்துட்டு அதோட போயிடும். அழகா சொல்லுவாங்க, அலையலையாய் எங்கும் மனத்து அடித்தளமே நிலை பொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்ற தெய்வனம், நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்று ஒழுதிலும் நெடுவெளி உன் அறிவாகும் உனது அணையே மனையும் என்று சொல்லுவாங்க. அப்போ இறைநிலை என்பது இருப்பாக இருந்தது, எழுந்தது, இயக்க துகள்களாக மாறியது, அவை இருப்பு நிலையால இருக்கப்பட்டு அது திரண்டு விண்முதல் ஐம்பூதம் ஆகியது. அந்த துகள்களாகட்டும் விண்முதல் ஐம்பூதங்களாகட்டும் இறைவெளியால இருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தோற்றங்கள் பல பலவாக அமைப்பு துல்லியம் இயக்க ஒழுங்கேற்பு வந்தது. அதுதான் உலகம் என்ற அளவிலே உருவாகி சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்து இப்போ சூரியன் தோன்றி பல லட்சம் லட்சம் ஆண்டுகள் என்று சொல்றாங்க. அதிலிருந்து பூமி வந்து பல லட்சம் ஆண்டுகள்ன்றாங்க. அதிலே நெருப்பு பந்தாக இருந்தது நிலை மாறி குளிர்ந்து மண் முதல் விண் வரை அடுக்கு பெற்றது. அதிலே பூமிக்கு மேலாக நீர் பொருளாக கடல் இருந்தது. சூரிய ஒளியாலே அது நீராக மாறி மழையாகி உலகம் முழுவதும் மழையாக பொழிந்து நீர்நிலைகளாக மாறியது. இந்த மாற்றங்களெல்லாம் நடக்க பல பல ஆண்டுகள், அதிலே உயிரினங்கள் தோன்றின. இப்படி இறைநிலையை தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்ணாம் நிறைவெளியில் மின் சூழலை நெருக்குகின்ற உரசன் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகளை வகை மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் அதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானம் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கார். அதை வேதாத்திரி மகர்ஷிகளும் விளக்குறாங்க, உணர வைக்கிறாங்க. அகத்தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி என்று இணைத்து மனவளக்கலை பயிற்சியாக உயிருணர்வமாக உள்ளுணர்வு கல்வியாக விளக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களே சிறுபிள்ளையாக இருந்தபோது எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் பக்தி நெறியில் தான் வளர்ந்தாங்க. ஏன்னா அவங்க தாய் தந்தை வரதப்பன் சின்னம்மா சிறந்த பக்தியிலே ஈடுபட்டு தான் பல விரதங்கள் இருந்து அவரை பெற்றாங்க. அந்த அளவிலே அந்த விளக்கங்கள் எல்லாம் வழிபாடு முறைகள் எல்லாம் திருப்பிள்ளையாக இருந்தவருக்கு பெற்றோர் வழி கல்வியாக இருந்தது. அப்போ கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழி அறியாது தவித்து வாழ்வில் கண்கலங்கி நிற்போர்க்கும் கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்தியங்கும் உண்மையினை விளக்குவதே இக்காலத்திற்கு ஏற்ற உயிர் தொண்டாகும் உணர்வோம் செய்வோம் என்று ஒரு பாடல சொல்றாங்க. அப்போ தான் எப்படி இருந்தாங்க, இறைநிலையே தானாக எழுந்தது என்றதெல்லாம் பின்னால இருந்தது. ஆனா அறிவின் வளர்ச்சி என்று ஆரம்ப நிலையில் இருக்கும் போது
உருவ வழிபாடு தேவை என்பதை அவர்கள் சொல்லுகிறார். திருவர்களுக்கே விளையாட்டு, தேர் திருவிழா தவிர்ப்போம் என்று 14 உலக சமாதான திட்டத்தை சுருக்கி வேதாத்திரிய என்ற ஒரு கவிதையிலே கொடுத்திருக்கார். அப்போ அந்த தேர் திருவிழா என்பது ஒரு காலத்துக்கு தேவையா இருந்தது, ஆனா இப்ப தேவையான்னா தேவையில்லை. அதனால பல சங்கடங்கள், நோய் பரவல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மீறுதல் மாறுதல், உயிரிழப்புகள் ஏற்படுகிற அளவுக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா சடங்குகளாக மாறி சடங்குகள் பெருகி போக போக என்ன ஆயிற்று, திருவிழான்னா பட்டாசு வெடிச்சாதான் திருவிழான்னு ஆயிடுச்சு. எதுக்கு வெடிக்கணும், காட்டுக்குள்ள இருக்கிற சாமியை பார்க்க போறதுக்காக அங்கே போகும்போது விலங்குகள் தொல்லைக்காக விளக்கணுன்றதுக்காக வெடி போட்டு விளக்கினாங்க. ஆனா இன்னைக்கு ஏன் எதுக்குன்னு தெரியாம எங்க பார்த்தாலும் விளக்க வெடி போடுறது, அதுக்காக நன்கொடை பணத்தை எல்லாம் செலவிட்டு வான வேடிக்கை என்பது முக்கிய நிகழ்ச்சியாக வந்துடும். அதுபோல கடவுள் தானே விளக்கு கொள்வதற்காக கதைகள்லாம் வச்சாங்க, கூத்து வச்சாங்க. ஆனா இதுக்கெல்லாம் வேலை அங்கே அறிஞர்கள் வந்தாங்க. 10 உற்சவம், பிரம்மோற்சவம் என்று சொல்லி 10 நடத்துவாங்க ஒவ்வொரு கோயிலையும். குறிப்பா அது புரட்டாசி மாதம் நடக்கிறது, ஆடி மாதம் நடக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மாதத்துல சிறப்பு செய்து அதை கடவுள் நிலையை உணர்த்தினார்கள். அப்போ இதையெல்லாம் ஒவ்வொரு சமய வழிபாட்டிலையும் இருக்குது. 6 சமயங்கள் சேர்ந்து இந்து மதம் என்று சொல்லுவாங்க. இந்தியாவில் தோன்றிய 6 சமயங்கள் இன்றைக்கு இருக்குதுன்னா அது கூட வெளிநாட்டில் தோன்றிய சமயங்கள்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கு. உலக சமயங்கள் அனைத்தும் இந்தியாவில வழிபடப்படுகிறது. சமய பொறை என்பது இங்கே காணப்பட்டு இருக்கிறதுனால பல சமயங்கள் வழிபாட்டுக்கு இருக்குது. மக்கள் சகோதரர்களாக வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு சமயத்தை மற்ற சமயம் மாற்றி மதிப்பிழக்க செய்வது என்ற மாதிரி தங்கள் சமயமே உயர்வு என்று அதில் பிரச்சனைகளை சேர்க்கறது என்பது யாருன்னா மனிதர்கள் செய்கிறார்கள். அப்போ உணர்ந்தோர்கள் உரைத்தது உண்மை நிலையைத்தான். அறிவேதான் தெய்வம் என்று உணர்த்தினார்கள். அப்போ அறிவுதான் தெய்வமாக இருக்கிறது என்று அறிவே தெய்வம் அறிவே சொன்னாங்களே தவிர எப்படி அறிவு தெய்வமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ள உதவவில்லை. அப்போ இந்த தவறு யார் செஞ்சது? ஏன்னா நமக்கு முன்னாடி செஞ்சாங்க, அறிவை வளர்த்து கொள்ளவில்லை. ஆனா அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, மேம்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியாகவும் பல்வேறு துறைகளாக பிரிந்து வாழ்க்கை பழக்க முறையெல்லாம் பல்வேறு துறைகளாக சிறப்பு முறைகளாக அவைகள் பிரிக்கப்பட்டுள்ளது. நிர்வாகத்துக்காகவும் அதிகமான நன்மையை மக்களுக்கு, ஆனா அதே சமயத்துல கூடவே சிக்கலும் அதில் சேர்ந்து இருக்கிறது. உருவாக்கணுங்க உயர்ந்த நோக்கம், கோயில் வழிபாடாகட்டும் இறை வழிபாட்டு முறைகளாகட்டும் அது சார்ந்த என்ன ஆச்சுனாக்க கோயில்கள் விழாக்கள் கோயில் முறைகள்ல அங்கே அதிகாரம் படைத்தவர்கள் செல்வாக்கு படைத்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற மாதிரியும், பணம் கொடுப்பவர்களுக்கு அதிக முன்னுரிமை, மற்றவர்களுக்கெல்லாம் இலவச தரிசனம் என்றா அவர்களை காக்க வைப்பது என்பதெல்லாம் இன்றைக்கு வந்து விட்டு. அன்னைக்கு அப்படி கிடையாது, எல்லாரும் ஒரு வருஷம்தான் போனாங்க, வரிசையா தான் போனாங்க. அரசனுக்காக பாதுகாப்பு கருதி அவர் வந்தா மற்றவங்க வருவாங்க, அதுக்காக அவருக்கு அவரு என்ன செய்வாரு, மற்றவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்ற மாதிரி எல்லாரும் கூட வந்து வழிபட்டா தனியா போற நேரத்துல யாரும் வராத நேரத்துல அவங்க வந்து வழிபட்டு போற அமைப்புகள்லாம் கோயிலுக்குள்ள சுரங்க பாதை அமைச்செல்லாம் வந்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் சமம் என்பதை ஆட்சியாளர்கள் உணர்ந்தானா? இன்னைக்கு கோயிலையும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தணும்னு மாத்திட்டு அங்கே நிர்வாகம் என்பது எந்த அளவுக்கு அந்த கோயிலுக்கு செல்வம் இருக்குது, இறைவன் பேர்ல சொத்து இருக்குதோ அந்த அளவுக்கு நிர்வாகமும் அரசியலோடு வியாபாரத்தோடு தொடர்பு கொண்டு விட்டது. போதனை மக்களுக்கு இறை வழிபாட்டை உணர்த்தணுன்றது மறந்து போச்சு அல்லது மறைச்சிட்டாங்க. அப்போ இறைவனையே மறைப்பது, இறைவனையே சிலையை மாற்றுவது, சிலையை கடத்துவதெல்லாம் வந்து போச்சு. இதனால இறை வழிபாட்டு முறை என்பது என்ன என்பதை தெரியாததுனால விஞ்ஞானம் வளர்ந்த அளவுல விளக்கத்தை விளக்க சொல்லல. அப்ப சிலையுருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம், சிக்கியுள்ள வரை உண்மை நிலை விளங்காம் ஆயையாம் என்று சொல்லுவாங்க மகரிஷி. இப்போ சிலை வழிபாடு என்பது, உருவ வழிபாடு என்பது சிறுவர்களுக்கே ஏற்றது.
மனம் ஒன்றுவதற்காக ஏற்றது. மகரிஷி அதை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஊர் கூடுவாஞ்சேரியில பிள்ளையார் சிலர்ந்து தான் பூசாரி செஞ்சுட்டு போவார், பூசைகள் செஞ்சுட்டு வச்சுட்டு போவார். இவர் பார்க்குற ஒரு சமயம் பார்த்தா அது மேலே தடவுன அந்த ஒரு பொருள் அதெல்லாம் சரியாக வழிபட அந்த இதெல்லாம் நீர் ஊற்றி அதெல்லாம் செய்யறதுனால அதெல்லாம் பேத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இவர் சிறு பிள்ளைன்ற முறையில் பார்த்துட்டு ஐயோ பிள்ளையாருக்கு உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குது நட்டு கையால் அதை நீக்க பார்த்துருக்கிறாரு பக்தி. அப்போது பரவசத்தில் அவர் செய்கிறாரு. அது போகலைன்னு என்ன செய்யறாரு, கொட்டாங்கச்சி ஓடு கிடந்து தேங்காய் சிரட்டை அதை ஏற்று வந்து தீத்துறாராம். அதை பார்த்துட்டு வந்து என்ன அப்படி செய்யறேன்னு, சாமி மேலே அழுக்காக இருக்குது அதனால சிரட்டை இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க விரட்டி விட்டாங்களாம். இது அவரே சொன்னார். அப்போது அவரவர் பக்தியினால கண்ணப்பன் காலால் கண்ணை மறைச்சி கண் கொடுத்தார் என்று சொல்லுவாங்க. இது கதைதானே தவிர உண்மையில் நடந்ததாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த அளவுக்கு அன்பு இருந்ததோ கண்ணப்பன் என்னப்பன் என்று சொன்னாங்க. எல்லாரும் கண்ணை கொடுத்துட முடியுமா? அப்ப நடந்ததெல்லாம் கதையாக வந்தது. அதை மகரிஷிகள் அழகாக விளக்குவாங்க. வள்ளல் பெருமானையே உடல் மறைத்து அவர் வந்து ஒளி தேகம் பெற்றார் என்று கூறுவாங்க என்பார் மகரிஷி. அதுபோல நந்தனார் என்பவர் சிறந்த பக்தியினால அவரை ஏமாத்தி தானா போய் நெருப்புல உழ வச்சாங்க. ஆனால் கதையை மாத்திட்டு நடந்தது. இப்படி கதைக்குள்ள கருத்து இருக்குது. என்ன நடந்தது என்பது மறைக்கப்பட்டு விட்டது. உண்மை நிலை மறைத்தார்கள். உணர்வு தன்முனைப்பாக பெருகியது. யாரெல்லாம் வலிமை பெற்று அவர்கள் வச்சது சட்டமாக ஒழுங்காக மட்டும் இல்லாமல் அவர்கள் கற்பித்ததுதான் கடவுள் நிலை என்றெல்லாம் மாறிப்போச்சு. அதிலே உணவு தான் முக்கியம் என்பதால் உணவையே தெய்வமாக பணங்கினாங்க. ஆனால் உணவை கொடுக்கிறது பூமி என்றதால பூமியை தெய்வமாக வணங்கினாங்க. பிற்காலத்தில் பூமி தெய்வம் என்று பார்க்கும்போது மழையாக வந்தது வருணன் என்று கடவுள் பேரை சொல்லி மழை கடவுள் என்று ஓட்டினாங்க. இப்போ சூரியனை ஒரு கடவுளாக, மழையை கடவுளாக, காற்றை கடவுளாக, இப்போ எதெல்லாம் தங்கள் என்ன சொல்லலாம் விளைச்சலுக்கு உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிறதோ அதையெல்லாம் வழிபட ஆரம்பித்தாங்க. எப்படியோ ஐம்பூத வழிபாடு என்ற முறையில் நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்ற ஐம்பூதத்தை ஆராய்ந்து கண்டார்கள். அதை சொன்ன அளவில் வழிபாட்டு முறைகள் புரியாதவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, கதைகள் சொல்லி கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு ஒரு எல்லை கட்டினார்கள். எல்லையற்ற இறைநிலையை எல்லை கட்டினார்கள். புரியாதவங்களுக்காக பிடிச்சி வச்சது பிள்ளையாருன்னாங்க. இப்போ பிள்ளை யார் என்பது தெரியாத நிலையில உள்ள பிள்ளைகளுக்கு அது குவிக்கு மனம் குவிக்கிறதுக்கு ஒன்று எதை காட்டுறது, அதுக்கு அடுத்தளம் உண்மைதானே. அது மஞ்சளால் செய்தே வரும், மட்டையால் செய்தே வரும், சட்டையால் செய்தே வரும், சாணியால் செய்தே வரும் என்று சிவவாக்கிய ஏற்பாடுவாங்க. அப்போ மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு உருவகம் தேவை. தோல்ல போட்ட துண்டை அப்படி தலப்ப மாதிரி கட்டி அதை தூக்கி வச்சு அதையே வழிபடுவாங்க. அந்த மாதிரி மஞ்சளால் பிடிப்பாங்க, சாணியால் பிடிப்பாங்க. இதெல்லாம் இறைநிலை என்பது துகள்களாக இருந்தது, தோற்றமாக ஆகியிருக்கிறது, அதை கலைச்சிடுவாங்க அப்புறம் முடிச்சிட்ட பிறகு அப்படியே வச்சிருக்க கூடாது. அப்போ அதை நிலைப்படுத்தும் போது அது ஒரு கோயில் கட்டணும், பின்னால் அதுக்கப்புறம் விழா பண்ணணும், அதுக்கு பூசணை செய்யணும், அதை சுத்தப்படுத்தி வைக்கணும், வர்றவங்க போகிறவங்களுக்கு உதவி செய்யணும். மலை மேலே பெரும்பாலும் வச்சாங்க, காட்டில் வச்சாங்க. அப்போ அங்கே வர்றவங்களுக்கு உணவு கிடைக்காததால் எடுத்துக்கிட்டு வரணும், தேங்காய் பழம் கம்ப்ளீட் ஃபுட்டு அதை வைக்கணும், அதில் பாதியை அந்த சாமியார் கொடுக்கணும், இல்லை அவர் வந்து வேறு யாராவது உணவு இல்லாத வராங்க தேங்காய் பழம் எடுத்து வராங்க அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு வந்தது. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆச்சு, பாதி தேங்காய் எங்கள் உரிமைன்னு எடுத்துக்கிட்டாங்க, மீதி தேங்காவை கொடுத்தா அதில் சின்னது வந்தது பெருசு வந்தது எங்களுக்கு இல்லை உங்களுக்கு இல்லைன்னு தேங்காய்க்கு சண்டை போகிறதுலாம் வந்தது. அப்புறம் பெருமளவு தேங்காய் வர ஆரம்பிக்கும், எல்லா கோயிலும் ஊருக்கு தெருவுக்கு ஒரு கோயில், ஊருக்கு ஒரு கோயில், வீட்டுக்கு ஒரு கோயிலுங்கன்னா என்ன ஆகும், யார் பூசணை பண்ணுறது, யார் வந்து கும்பிட்றது. அப்போ ஆளாளு கோயில் அமைச்சிக்கிறதுன்னா கோயிலை பற்றி இது தெரியாது, இறைவனை பற்றியும் தெரியாமல் வச்சுக்கிட்டா செல்வாக்கு உள்ளவங்க வச்சாங்கன்னு அப்புறம் அந்த வீட்டுக்கு தெருவுக்கு அவங்க ஜாதி வேறு எங்கள் ஜாதி வேறேன்னு ஜாதி பேரை வச்சு சாமிக்கெல்லாம் வச்சாங்க. பன்னீர் சாமி என்ன சொல்லுவாங்க, பன்னிய பெருமாள் ஒரு சாமி வச்சுருக்கிறாங்க, கோயில் வச்சுருக்காங்க.
இப்போ வாணியர் பெருமாள்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்படி ஜாதிக்கெல்லாம் கோயில் வச்சுருக்காங்க. அந்த இனத்தை சேர்ந்தவங்க கோயில் கட்டினாங்கன்னா அவங்க அங்கே அரங்காவலர்களுக்கெல்லாம் போகலாம். சாமிக்கு அந்த பேரை வச்சா என்ன அர்த்தம்? பேச்சு வழக்கில் வந்ததெல்லாம் நிலையாயிப்போச்சு. அப்போ எப்போவுமே அவங்க நினைச்சிருந்தாங்களா செஞ்சாங்களான்னா இல்லை. இப்போ காலம் போக போக யார் அதை பராமரிக்கிறாங்க? இன்றைக்கு அரசாங்கம் அறநிலையத்துறைன்னு வச்சு பராமரிக்குது. அங்கே யார் வேணாலும் வேலை செய்வாங்க. யார் அங்கே பார்க்கறது? தக்காரம் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. என்ன மாதிரி நிர்வாகம் பண்ணுது? அப்போ ஏற்படுத்தி வச்ச ஆகமங்கள்லாம் நடக்குதான்னா அது நடக்குது. ஆனால் மக்களுக்கு ஏன்னு புரியாமல் நடக்குது. இப்போ அந்தனுடைய விளைவு தான் கோயிலுக்கு வராதிங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து போக. கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே என்று மனம்தான் கோயில் என்பதனால எங்கள் ஊரில் பாண்டிச்சேரியில் மன குல விநாயகர். அதுக்கு ஒரு கதையை பின்னால் அங்கே ஒரு குளம் இருந்தது, அதனால் மணல் குளம்னு கதை சொன்னாங்க. கதை கட்டுறவங்க எதுவும் இல்லை. ஆனால் மனம் என்ற குளத்திலே வீட்டில் இருக்கின்ற இறைநிலையாகி அந்த பிரணவஸ்வரூபம் மகரிஷியாக சொல்ல, பிரணவம் என்பது காந்தந்தான். ஐந்து பூதங்களிலும் காந்தம் வெளிப்படுகிறது. அப்ப இறைவெளிதான் மூலப்பொருள், சுத்தவெளி, பால், பிரம்மம், தெய்வம் என்றெல்லாம் இருந்தது உணர்ந்தவங்க அதை விளக்கி சொல்ல முடியாததுனால உருவகத்துல கொண்டாந்தாங்க, உருவமுங்களை கொண்டாந்தாங்க. மனதை குவித்து ஒரு சக்தியை, மன உறுதியை பெருக்கிறது, மனோசக்தியை பெருக்கிறது மூலம் அப்புறம் அவங்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. இப்போ சாதாரண மக்களாக வாழ்க்கை தேவைகளை தேடிக்கொண்டு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள மிரட்டி வைக்கணும், பயமுறுத்தி வைக்கணும், ஆசை காட்டி வைக்கணும் என்பதுக்காகலாம் கடவுள் மேலே பயத்தை உண்டாகிறது. கடவுள் நிலையை தெரிந்து கொண்டா சொர்க்கத்துக்கு போகலாம், புரியாத போய் தவறு செஞ்சால் நரகத்துக்கு தான் போவீங்க. அப்போ உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்ற ஒரு பாட்டில், மலர்கள் மலர்வது எனக்காக என்றெல்லாம் சொல்லிட்டு, இறைநிலை என்பது எப்படி இருக்கிறது என்று பாடலை சொல்வாங்க. அப்போ இறைநிலை என்பது வெளியாக இருக்கிறது, ஐம்பூதமாக இருக்கிறது, அண்டமாக இருக்கிறது, இங்கே மனிதர்கள் என்ற அளவில் உயிர்களோட பிண்டமாகவும் இருக்கிறது. அண்டத்தில் அணுகன அழைக்கப்படுவது, பிண்டத்தில் உயிரென பேசப்படும். அப்போ சிறு பிள்ளைகளுக்கோ சிந்தனை குறைந்தவர்களுக்கோ உருவப்பாடு தேவை. அதில் பல உண்மைகளை மறைத்து வச்சாங்க. அதை புரியாதவங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், மூடம் என்பது மறைத்து வைக்கப்பட்டது என்று மகிழ்ச்சி விளக்குவாங்க. மூடம் என்பதற்கு முட்டாள்தனம் என்பதல்ல. மூட நம்பிக்கை என்றால் மறைவான நம்பிக்கைகள் கொண்டதுன்னு. சுக்கர மூடம் என்றால் சுக்கரன் சூரியனுக்கு அந்த புறம் போயிடுதுன்னா தெரியாது. இப்போ குறிப்பிட்ட நாளுக்கு அது மறைக்கப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனால் இருக்கும். இப்போ நிலவே பாதி என்ற அளவில் வெளிச்சம் படுறது பௌர்ணமி என்று, வெளிச்சம் படாத பகுதி அடுத்த பகுதியில் இருட்டு தான் இருக்கும். அதை யார் பார்க்க முடியும்? அமாவாசை அன்னைக்கு நிலவே இல்லைன்னு இருக்கும். அந்த இருட்டு பகுதி தான் நமக்கு தெரியும், வெளிச்சம் பகுதி அந்த புறமாக இருக்கும். ஆனால் சூரியன் பெருசாக வெளியில் தூரத்துல இருந்து அடிக்கிறதுனால அங்கே எப்போதும் வெளிச்சம் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். செயற்கைக்கோளில் படம் எடுத்து அனுப்பும் போது பூமியே ஒரு நிலவு போல பாதி வெளிச்சமாக பாதி இருட்டாக இருக்கிறது. எந்த உருண்டை பகுதியை சுழன்று கொண்டிருப்பது அந்த இரவு பகல் மாறிக்கொண்டிருக்கும் என்பது உண்மை. அப்போ உணராதவங்க என்ன செய்வாங்க? நிலவு மறைஞ்சு போச்சு. மகாபாரத கூட ஒரு கதை வரும், ஜெயத்ரதன் என்பவர் அழைக்கிறதுக்காக சூரியன் மறையிறதுக்குள்ள அழைக்க போறேன்ற மாதிரி உறுதி எடுத்திருப்பார் அர்ஜுனன். அதனால அவனை மறைச்சி வச்சிருப்பாங்க. அப்போ அன்னைக்கு கிரகணம். அப்போ அந்த கிரகணம் வந்து தெரியாது, கணக்கு தெரியாது, கிருஷ்ணருக்கு தெரியும். அவர் மோதிரத்தை கட்டி போட்டாரு, அது வந்து சக்கரத்தை, அது வந்து சூரியனை மறைச்சிருது. அதனால ஜெயத்ரதன் சூரியன் மறைஞ்சு வெளியே வந்தான். அப்புறம் சக்கரத்தை நீக்கிட்டாரு. அப்போ கிருஷ்ணம் என்பது இறைநிலை, இறைநிலையின் வெளிப்பாடாக வந்த சூழ்கின்ற சூழ்நிலைகளாக, சுதர்சன சக்கரம்னாலும் சரி, என்ன சொல்ல சக்தி துகள்கள் என்றாலும் சரி, எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் என்பது தான். அதுதான் ஆகாசம், சோழமலை, எங்கும் பிரம்மம் என்று வேதாத்திரிமன் தெளிவாக விளக்குறாங்க. திருமூலர் அப்படி தான் விளக்கியிருக்காங்க. உணர்ந்தவர்கள் உண்மையைத்தான் விளக்கி சொல்லியிருக்கிறாங்க.
நாம இப்ப திருமந்திரத்தை வாங்கணும் படிச்சோம் இல்லை, யாரோ கேட்டாங்கன்னா அதோட கேட்டதோட விட்டாச்சு. மேற்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உணர்த்தாதவங்களுடைய குற்றமா அதை தெரிவிக்காதவங்களுடைய குற்றமா என்ற மாதிரி அவங்க அவங்களும் காலம் போகுது நாள் போகுதுன்ற மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ சமயங்கள் அனைத்தும் இறைநிலை உணர்ந்த பெரியவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது, அதை வழிநடத்தி சென்றவர்கள் அதற்கு துணை வந்தவர்கள் அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அதிகாரம் பெறும்போது கால சூழ்நிலை போர் பிணக்கு என்ற படையெடுப்புகள்லாம் நிகழ்ந்த போது வேறு பல காரணத்தால சாமியே மறைச்சு வச்சாங்க, கோயிலையே சிதைச்சாங்க சில பேர், அப்ப நிகழ்ச்சிகள் நடக்கல. அப்புறம் எல்லாம் சரியான பிறகு மீண்டும் எந்த நிகழ்ச்சியை நடத்துறது எனும்போது மக்களை கூட்டுறதுக்கு திருவிழா வச்சாங்க, கும்பாபிஷேகம் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதே தவிர, ஆனா அதுவே எல்லாத்தையும் கொடுத்துரும் என்று நினைப்பது அதை கட்டுக்கதைகளாக்கி வச்சாங்க. அப்ப இன்னைக்கு திருவிழாக்கள் எந்த விழாவாக இருந்தாலும் கோயில்கள்ல இறை வழிபாடு அமைதியா போய் இறைவனை வணங்க முடியுதா? பிற சமயங்கள் இருக்கிற ஒரு அமைதி நிலை ஒழுங்குகள்லாம் இங்க கிடையாது. அப்போ அவங்கவுங்க ஒரு முறையில வழிபடுறாங்க, அங்க போறவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஆனா சொல்லுவாங்க இந்து மதத்துல எல்லா சோதனும் உண்டுன்னு எங்க இருக்குது? தப்பு செய்யறதுக்கும் சுதந்திரம் இருக்குன்ற மாதிரி, அதுவும் பொறுப்புல இருக்கவங்க தப்பு செய்யலாம். அப்போ ஒரு சமயத்துல ஒரு நேரத்துல சில முறைகள் மாற்றம் ஏற்றம் வச்சாங்கன்னா அதை எப்போது வழிபடுத்துவது என்பது என்ன சொல்லுவாங்க, ஆசிரியர் வேலை பார்க்காதவே சம்பளம் வாங்குறாங்க, பாடம் நடத்தாம சம்பளம் வாங்குறாங்க, மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு வரல அரசாங்கம் தனியா போய் பார்க்குறாங்க கிளினிக்கு, அந்த மாதிரி நீதிபதிகள் நீதியை ஏஜென்ட்டுகள் மூலம் அவர்கள் நீதியை விலை பேசுறாங்க, அதுக்கு வக்கீல்களே துணை செய்யறாங்க, வாதிட்டு வெல்லுவது இல்லாம விலை பேசி வெல்லுவது. இப்போ ஒவ்வொரு துறையிலையும் அது ஊழலாக, ஆட்சி முறை ஒழுங்கீனமாக, நிர்வாக சீர்கேடாக பரவியிருக்கு. ஆனா பெருமளவுல நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல முறையில அதிகாரிகள் இருக்கிறார்கள், நல்ல முறையில் நிர்வாகம் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா பாக்குறது எது தெரியும்? எல்லாரும் பாவீங்கன்னு சொல்லுவாங்க, உண்மையா? அப்படி எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறதுனால தான், பெரும்பாலும் நல்லவங்களா இருக்கிறதுனால தான். அப்ப இறைநிலை என்பது என்னவாக இருக்கிறது, என்னவாக மாறி வந்திருக்கிறது, என்ன வழியிலே அது வந்திருக்கிறது, அப்ப அந்த வழியில போய் அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இறைநிலை என்பது பேராற்றல், பெருவெளி, சுத்தவெளி, அது தண்ணீருக்க சுழ்ந்திருத்தத்தாலே வெளிப்பட்டது, நொறுங்கியது, துகள்களாயிற்று. அப்போ அந்த துகள்கள் சேர்ந்தது தான் எதிரிகள் பார்ட்டிகள், நுண்துகள்கள், பரமாணுக்கள், காட் பார்ட்டிகள் என்றெல்லாம் சொல்லிக்கிறாங்களே, அது அதையெல்லாம் சுத்தவெளியை அழுத்து அழுத்து அது திரண்டு சேர்ந்து வேறு அளவில் விண்துகளாகி அவை மீண்டும் அழுத்தம் பெறுவது திரட்டப்படுவதனால ஐம்பூதங்களை காற்றாக, இது இன்னைக்கு விஞ்ஞான விளக்கம் சொல்லுது. இப்போ விஞ்ஞானத்தை இணைத்து கொண்டு அந்த மெய்ஞானத்தை இறைநிலையை உணர்த்தினா அது முடியும். அதைத்தான் சொல்லுவாங்க, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர், இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதானதை இங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்தமா மெய்ஞானம் அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்றது ஆக்க ஞானம் காந்தமே என்பார்கள். அப்ப காந்த நிலையை எல்லாருக்கும் தெரிவிக்காதான் பிரணவ சுரூபம். இப்போ பிரணவம் என்பது காந்தம். அப்போ பிரணவ சுரூபமாக ஒரு கடவுளை வச்சிருக்கிறாங்க, காந்தமே ஒரு கடவுளாக வச்சிருக்கிறாங்க. இப்போ காணாபத்தியம் என்பதுல ஐம்பூதங்களுக்கு மூலமாக இருக்கிற இறைவன் அது கருப்பா இருக்கும், பெருசா இருக்கும், உருவமற்றதாக இருக்கும், இன்னதுன்னு சொல்ல முடியாது இருக்கும், ஆனால் அதுவே உருவமாக வைந்திருக்கிறது, ஐம்பூதம் ஆகியிருக்கிறது, நீங்க நான் ஆகியிருக்குது என்பதை உணர்த்துவதற்காக சடங்குகள் இருக்கிறத விளக்கங்கள் தரப்படுவது குறைந்து போயிற்று. இப்ப பிரசாதம்ன்றது வெறும் சாதமா அல்லது கொடுக்கிற பொருளாக இல்லை, அறிவுதான் பிரசாதம். ஏன்னா இறையாற்றல் இறைநிலை பேரறிவாகவும் பேராற்றலாகவும் விளங்குறது. சர்வ வல்லமை பொருந்திய ஈஸ்வரன் வாங்க, சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹ் என்று சொல்லுவாங்க, பரமபிதா என்று சொல்லுவாங்க, பராசக்தி என்று சொல்லுவாங்க, என்னென்ன பேர்ல சொன்னாலும் ஒன்று தெய்வம், உயிர்கள் பல பல, அந்த உயிர்களுக்கு அமைந்த சூழ்நிலை வாய்ப்பு அதுக்கேற்ப அது காட்டு மிராண்டின்னு சொல்லலாம், அல்லது நாட்டுக்குள்ள வசிக்கிறவன் நாகரிகம் பெற்றவன் சொல்லலாம், படித்தவன் சொல்லலாம், படிக்காதவன் சொல்லலாம்,
அதிகாரம் பெற்றவர்கள் அதிகாரம் குறைஞ்சவர்கள், செல்வம் பெற்றவர்கள் செல்வம் குறைந்தவர்கள். அப்போ பலரும் கூடி சமுதாயமாக நாடாக உலகமாக மாறி இருக்கிறோம். இப்ப நல்ல ஒரு ஏற்பாடு எல்லாம் மக்கள் நலம் வேண்டி மக்கள் நாயகம் ஜனநாயகம் என்று குடியரசு என்றெல்லாம் உருவாகிட்டாங்க. இதெல்லாம் இன்னைக்கு உருவாக்குனது இல்லை, அன்னையிலிருந்தே இருக்குதுங்க. பெருவாரிய மக்கள் எண்ணங்களுக்கு தேவைகளை முடிக்கணும், பெருவாரிய மக்கள் தேவைகளை முடிக்கணும். அவர்களுக்கு உடல் நலத்துக்காக உணவெல்லாம் கொடுக்கணும், சுத்தமான காற்று தண்ணீர் கொடுக்கணும், அவர்கள் மருத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாத்தையும் விலையாக்கி கொண்டாங்க. அப்ப ஏழை மக்களை பத்தி யாரும் கவலைப்படல, எல்லாரும் வசதியா இருக்காங்கன்னா பணம் கொடுத்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த நிலை வந்திருக்குதான்னா இல்லை. இது யார் செய்த ஏற்பாடு? நல்லதுக்காக வந்த ஏற்பாடு. பணம் மிகுந்தவர்கள் தான தர்மம் மாறி பள்ளிக்கூடம் நடத்துங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு எய்டட் ஸ்கூல்னு சொல்றாங்க. ஆனா எய்டட் ஸ்கூல்ல இருந்து கமிஷன் வாங்குறதுக்காகத்தான் எய்டட் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அரசாங்க பணத்தை 95% அவர்களுக்கு நன்கொடையா கொடுக்குறாங்க, அதை வாங்கி அவங்க சம்பளம் கொடுக்குறான்றாங்க. ஆனா ஊதியம் ஆசிரியர்களுக்கு போய் முறையாசிரியர்தானே இல்லை. அப்ப கொஞ்சம் 10,000 வாங்கிக்கலான், அது எவ்வளோன்றது தெரியல. டொனேஷன் யாரும் வாங்கக்கூடாது, ஆனா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் என்பது மக்கள் நலம் கருதிய அறிஞர்களால உருவாக்கப்பட்டது ஏற்பாடுகள் எல்லாம். ஆனா சட்டம் ஒழுங்கிய மீறி மாறி பார்க்கறது என்பது இன்றைய அமைப்புல கட்சி ஆட்சி முறையில கலங்கப்பட்டு விட்டது. அப்ப மனிதர்களுடைய அறிவாக இருப்பது, மனமாக இருப்பது, அதனுடைய 6 குணங்களாக இருப்பதெல்லாம் எது என்று பார்த்தா இறை அறிவு தான். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வதாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லுவாங்க. அதை நற்குணமாக மாற்றினா நிறை மனம், பொறுமை, ஈகை, கற்பொழுங்கு, நேர்நிறை சம உணர்வு, மன்னிப்பு என்று கொள்ளப்படணும். அப்போ கெட்ட குணமாக மாறுச்சுன்னா, நெகட்டிவாக போச்சுன்னா அது துர்குணம் என்றும், 6 வகையான துர்குணங்கள் என்று சொல்லணும். அருகுண வயப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப யாருக்கு அந்த அருகுண வயப்பட்டு? மனிதர்களுக்கு தான். எந்த விலங்குகளும் அருகுண வயப்படுவது இல்லை. இயற்கையோடு இணைந்து வாழுது, இயற்கையை மீற முடியாதுன்னா அதோட மறைஞ்சிக்கணும். ஆனால் மனிதன் தான் 6வது அறிவாக இருந்து அந்த இயற்கையின் மூலத்தை தெரிந்து கொண்டு, அதை தெரிந்து கொண்ட அளவில் விண்மூல மூலப்பொருள் என்றும், அதை விண்வெளிக்கு பகுத்து பார்த்து அணுவிஞ்ஞானம் என்று வந்தது. அதை கொண்டு பல உண்மைகளை புரிந்து கொள்ள வந்த அது ஆற்றலுக்கும் அது அடிப்படையாக இருக்கிறது. அணுவை பிழைத்தால் பேராற்றல் வெளிப்படுகிறது, அணுவை இணைத்தாலும் பேராற்றல் வெளிப்படுகிறது. ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஆட்டோமிக் ரியாக்ஷன் என்று சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சாங்க. எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க? இயற்கையில் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. சூரியன் நடக்குது, பூமியில் நடக்குது, ஒவ்வொரு மனித உடலையும் நடக்குது. அப்போ ரேடியேஷன் முறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. சில வகை யுரேனியம், தோரியம் போன்ற பொருள்கள் எல்லாம் அப்போ சின்ன அளவில் வர்றது அதோட பொருள்கள். ஆனால் பெரிய அளவில் வரக்கூடியது அணுக்கதிர் வீச்சு உள்ள பொருள்கள். ஆனால் மனித மனத்துக்குள்ளிருந்தும் அணுக்கதிர் வீச்சுகளாக உயிராகிய அணுவிலிருந்து வெளிப்படுகிற காந்த அலை தன்மாற்றம் பெற்று மனமாக அருகுண வயப்பட்டு வெளிப்பட்டா என்ன ஆகும்? துன்பம் தரும் அலைகளாக வந்தா இட் இஸ் நாட் டாலரபிள், இன்டாலரபிள் ரேடியேஷன் ஃப்ரம் த மைண்ட் என்று சொல்லலாம். அப்போ அது எத்தனை நேரத்தில் துன்பத்தை வருது? அணுவை கண்டுபிடிச்சாங்க. அணுகுண்டை யார் கண்டுபிடிக்க சொன்னது? அணுவை பிளக்கும் போது வேறு 2 பொருளாக மாறும், அப்போ கதிர்வீச்சுகள் ஏற்படும்ன்றதெல்லாம் உண்மை. அப்போ அந்த பொருளெல்லாம் மறைச்சி வைக்கணும், எங்கேயாவது வைக்கணும்னா எங்கே வைக்கிறதுன்னா ஏமாந்த நாட்டு தலையில் வைக்கிறதுன்ற மாதிரி வச்சாங்க. அங்கே அணுசோதனை நடத்தி பார்க்கறது, அதுலேருந்து மேலும் ஒரு பொருளை கொண்டாக்கலாம் கண்டுபிடிக்கலான்ட்டு அணுகுண்டு வெடி அந்த சாம்பல்லிருந்து அணுகுண்டு தயாரிச்சாங்கன்னு. இப்போ யார் தலையில் போடலாம்? அமெரிக்கா ஜப்பான் மேலே போட்டதுன்னு. அவங்களும் கடலில் வச்சாங்க, கடல்லாம் கெடுத்தாங்க. அந்த கதிர்வீச்சுக்கள் சீக்கிரம் மாறாது. அப்போ அதை சாப்பிட்ட மீன்கள், அதில் பரவின தாவரங்கள், அதை உண்டு வாழ்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் நோய் பரவுது. அப்போ அந்த நோயோடு இருந்துக்கலாம். ஆனால் திடீரென்று COVID-19 வந்தால் மட்டும் மற்ற நோய்கள்லாம் எத்தனையோ இருக்கு, தீர்க்க முடியாத மருந்தை கண்டுபிடிக்கணுமே தவிர தடுப்பூசி முறைகள்ன்றாங்க. தடுப்பூசி எல்லாருக்கும் போடணும்னு, ஏன் எல்லாருக்கும் போடணும்? கண்டுபிடிச்சதை அதை எல்லாருக்கும் போட்டு பார்த்து பரிசோதனை பண்ணுறாங்களா? இப்போ மருந்தை கண்டுபிடிக்கிற முயற்சி ஆகணும். இப்போ இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து அந்த காலத்துல இருந்தே நோய்கள் இருக்கத்தான் செய்யும். 2 கழிவுப் பொருட்கள் சந்தித்தால் நுண்கிருமிகள், புதிய நோய்கிருமிகள் உருவாகும் என்பது சித்த மருத்துவ குறிப்பு. வேதாத்திரி மகர்ஷி தெளிவா சொல்லுவாங்க. அப்ப கழிவுப் பொருட்கள் தேங்காம பாத்துக்கணும். எங்க வீட்டை சுத்தி மட்டும் இல்லை, கொசு வருது கடிக்குது நோய் பரவுதுன்னாங்க.
உடம்புக்குள்ளேயும் கழிவுப் பொருட்கள் தேங்காமல் இருக்கிறது. அதைத்தான் யோக பயிற்சியில நியமம் ஏமம் நியமம் என்று வச்சாங்க. மூச்சு பயிற்சி ஆகிய பிராணாயாமத்துல ஒரு முறையை வச்சாங்க. பல்வேறு மூச்சு பயிற்சி இருக்குது. அதுல ஆற்றலோடு உயிர் சக்தியை எழுப்புறது, உஷ்ணத்தை உண்டாக்குறதுக்காக பிராணாயாம பயிற்சிகள் வச்சு, வேற ஒன்று மூச்சு பயிற்சி பல விதம். அது தாங்க முடியாது எல்லாராலேன்றதுனால ஆசன பயிற்சிகளை கொடுத்தாங்க. இப்போ அது ஒவ்வொரு சக்கரமாக எழுந்து வரும், அதான் யோக பயிற்சியில. அதில் திறமைகள் சித்துக்கள் வரும், அதில் மயங்கி சில பேர் அங்கேயே நின்றுட்டாங்க, அதில் பொருள் புகழில் நின்றுட்டாங்க. ஆனால் அதை தாண்டி போனவங்க தான் குரு மத்திய ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஆக்கினை உணர்வு, துரிய உணர்வு, மேலும் மேலும் இறைநிலையை உணர்வதற்கு உயிரை உணர்ந்தார்கள். மூச்சின் மூலம் உயிரை பிரிக்கிறார்கள். பிராணன்னா உயிரை தான் குறிக்கும். பிராணயாமத்தை செய்கிறதுனால மூச்சு பயிற்சி, அப்போ மூச்சை சீராக முறையாக செய்யும் போது அது காற்றுக்குள்ள இருக்கிற உயிரையும் சரி, ஏன்னா காற்று மண்டலத்துக்கு மேலே எது இருக்குது? காற்றுக்குள்ளேயும் ஆகாசம்தான் இருக்குது. ஆகாசம்தான் உடம்புக்குள்ள உயிரா இருக்குது. அப்போ ஆகாசம்தான் காற்றாக மாறிச்சு, அடர் காற்றாக நெருப்பாக மாறிச்சு, நீராக மாறி இருக்குது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் காற்று மாறி இருக்குது. கனக்காற்று லேசான காற்றாகி ஹைட்ரஜன், கனக்காற்றாகி ஆக்சிஜன். அப்போ இது எது வந்ததுன்னா இயற்கை தான் மாறி வந்தது. சுத்தவெளி என்ற சுதந்திரத்தின் பேராற்றல் பேரறிவாகவும் பேராற்றலாக விளங்குகிறது. அது அது ஏற்படுத்திய அழுத்தம் இருக்கிறதுனாலே அதுவே நொறுங்கி எழுந்து மடங்கி சுழன்று துகள்கள் ஆகியது. அப்போ சுழன்று மடங்கியது, மேலும் சுழ்ந்தெடுத்தாலே அது ஐம்பூதமாகியது, அண்டகோடைகள் ஆகியது, அனைத்து உயிர்களாக மாறியது. அப்படி இறைநிலை இப்படி வழியிலே வந்திருக்குது. அதில் முன்பின்னாக இருக்கிறது உணர்ந்த அளவில், உணராத அளவில், அறிவு விளக்கம் பெற்ற அறிவு அறநெறியில் நிற்பவர்கள் அல்லது குறைந்தவர்கள் என்றால் எல்லாரும் இறைநிலையின் அம்சமாக தான் இருக்கும். இதை உணர்ந்து தான் ஆட்சியிலே ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஊழல் செய்யறது, எல்லாரும் இங்கே நவசான்ற மாதிரி நினைக்கிறது எப்படி ஆகும்? அப்போ எல்லாரும் பிச்சைக்காரர்களாக வாழ வேண்டும் நினைக்கிறாங்க. எது இலவசமாக கிடைச்சாலும் எனக்கு ஒரு பங்கு கொடு, அப்போ மற்றவங்களோட எனக்கு கூட பங்கு கொடு, நான் கட்சி வேலை செய்கிறேன், அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் அந்த காலத்திலலாம் சிவன் சொத்து குளம் நாசம் என்பதை போதித்து வச்சாங்க, பயந்தாங்க, மதித்தாங்க. தன் குளத்துக்கே இழுக்கு, குளமே அழிஞ்சு போயிடும்னாங்க. குளம் என்பது எது? அவங்களுடைய சந்ததிகள். அப்போ தவறான வழியில் போனால் அது மனசில் பதியும், மனசில் உயிரில் பதியும், உடம்புல பதியும், அந்த உடம்புனுடைய சத்து பொருளாகிய வித்தில் பதியும், அதில் இருக்கிற உயிரில் பதியும். அப்போ அது ஒரு கருவாக குழந்தையாக வந்தால் அந்த பதியும் என்பது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. அதைத்தான் முன்னோர்கள் சொன்னாங்க, பட்டினத்தார் பாடல சொன்னாங்கன்னுவாங்க. திருமூலர் திருமந்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் விளக்கி சொல்லிக்கிட்டு வருது ஒரு பகுதியாக. ஆனால் அந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்காத சில உண்மைகள் எல்லாம், அந்த காந்தம் தான் எல்லாத்தையும் நடத்துது, அதனுடைய மூலம் உயிர். அப்போ அண்டத்தில் அணுவன் அழைக்கப்படுவது, பிண்டத்தில் உயிரின பேச, அதுதான் நந்தி என்று சொல்லுவோம். இறைவன் ஏறும் வாகனம் நந்தி, மாடு முருகனுக்கு மயில் என்றெல்லாம் ஒரு வாகனம் கொடுத்தாங்க. அப்போ உயிர் தான் இறைவன் ஏறும் வாகனம். அப்போ அந்த உயிர் தங்கி நிறைந்து இருந்து இயங்கணுன்றதுக்காக தான் உடம்பு உருவாகியது. இதை இயற்கை செஞ்சு நாமும் செய்யலை. உயிரேறும் வாகனம் உடல். அப்போ பிராட் சென்ஸில் அதை பார்த்தோம்னா இறைவன் வாழும் கோயில் எதுன்னா இந்த உடம்பு தான். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். சிவலிங்கம் சிவலிங்கம்னா எது? சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க, அதை காட்டி பூசைகள் செய்கிறாங்க, திருநூறு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வரும். அதுக்கு மூலம் என்ன? உருவமற்ற அந்த பொருள் இறைநிலையை உணர்த்துறாங்க. அது வெவ்வேறு விளக்கம் கூட ஆணு பொண்ணுன்னுவாங்க. இப்போ ஆணு பொண்ணுன்றது வேறு அர்த்தநாரி என்று சொல்வதெல்லாம் எது என்று பார்த்தால், இறைநிலை தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது, பறந்து எங்கும் விரிந்து எல்லாமாக இருக்கிறது. அந்த பறந்து விரிந்துள்ள எல்லையற்றதாக இருக்கிறாது, ஆண்டு கொண்டிருப்பதால் ஆண் என்றோம். அதிலிருந்து தோன்றிய துகள்கள் அதில் அடங்கியிருப்பதால் அது பெட்டு என்றும் சொல்லுவாங்க வேதாத்திரியத்தில். அப்படி எந்த ஒன்று சுழன்றாலும் அதன் மையத்தில் சுழலாத அச்சாக இறைநிலையே இருக்கும் என்பதால் பெண்ணுக்குள் ஆண் அடக்கம் என்று சொன்னாங்க திருவிளையாடல் பதில. ஆணுக்குள் பெண் அடக்கம், பெண்ணுக்குள் ஆண் அடக்கம் என்பது இதுதான் உண்மை. நாம் அதை விட்டுட்டு என்ன செய்வோம்? சிவாஜி பேச்ச சாவித்திரி கேட்கல, சிவன் பேச்ச தாட்சாயணி கேட்கல,
தட்சகன் கேட்கல அழிஞ்சாங்க என்றெல்லாம் சொல்லுவோம். கணவன் பேச்சு மனைவி கேட்கணும், நல்லது சொன்ன கேட்கலாம். இன்றைய காலத்துல தெரியாத கணவன்கள் தெரிஞ்ச மனைவிகளை துன்புறுத்துறாங்க. இப்ப தெரியாத மனைவி இருக்கலாம், முரட்டத்தனமாக இருக்கலாம். அப்ப இதுக்குத்தான் குழந்தை எல்லாருக்கும் கல்வி கற்கணும், கட்டாய கல்வி முறையெல்லாம் இன்றைக்கு வந்தது. காமராஜர் செஞ்சார், அவர் செஞ்சார், இவங்க செஞ்சாங்க, எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்தந்த காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மிக சிறப்பாக ஆட்சி முறையில வந்தவங்க நல்ல ஒரு ஆட்சியை நிர்வாகத்தை கொடுத்து காட்டினாங்க. இப்போ இன்றைக்கு கல்வியில சிறந்த தமிழகமாக இருக்கு, இந்திய நாடு கல்வியில சிறந்து இருக்குது. இந்திய அறிஞர்கள் உலகம் பூரா சென்று தொண்டாற்றுகிறார்கள். சம்பாதிக்கிறதுக்காக போனாங்க, அறிவை வளர்த்து கொள்ள போனார்கள், அங்கங்கே இருந்து செயல்பட்டாங்க, நாட்டுக்கு திரும்பி செயல்பட்டுக்கிறாங்க. பல ஆராய்ச்சிக்காக பிஹெச்டி படிப்புக்கோ பயன் படிப்புக்கோ வெளியே போயிட்டு வராங்க. உள்ளூர்லயே அந்த படிப்புலாம் கொண்டு வந்து அவர்கள் கற்றவர்கள்லாம் ஆசிரியர்களாக பாடம் நடத்துறாங்க. இப்போ இதுதான் முறை. இப்போ தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சொல்லுதல், ஒவ்வொரு நாட்டில இருந்து சொன்னா பார்த்தாது பல ஊருக்கும் போகணும். அப்படித்தான் கோயில்கள்லாம் இறைவனை பற்றி தெரிந்த சிதம்பரத்துல இருந்து தில்லைவாழ் அந்தனர்கள் இருந்து கற்றுக்கொண்டவங்க மற்ற ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அந்தந்த ஊர்ல இறைவன் அப்படி ஒருத்தவங்களை பிரம்மத்தை உணர்ந்தவர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு நிலவுலர்கள் கொடுத்து மக்களை நெறிப்படுத்துங்க, போதனை செய்யுங்க, அவர்களை அறநெறிகளை கொண்டு வந்து ஆட்சியாளருக்கு உதவியாக இருக்க விடுங்க, அவர்களுக்கு விவசாயம் செய்யல நிலம் கொடுங்க, அவங்க கொடுக்கறதுல நீங்க வாழ்ந்துங்க, கோயிலுக்கு நிலம் கொடுங்க சொல்லி கோயில் வர சொத்தை அவங்க அனுபவிச்சு சொன்னாங்க. அதை நேர்ந்து நிறைவு கொள்ளுங்க என்ற மாதிரி பிரம்மதேசம் என்றெல்லாம் இருக்குது, படையாக கொடுத்தது. அப்படி அரசர்கள் அறிஞர்களுக்கு கொடுத்து அறிவை வளர்த்து கொடுங்க. அப்போ நல்ல அரசர்கள் வந்தபோது அது செஞ்சாங்க. அப்போ மக்களுக்கு என்னென்ன கிடைக்கணும்? அறிவை வளர்த்திட வேண்டும். மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியோரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் பாரதி சொல்றார். இப்போ சிறியவர்னா அறிவிலே சிறியவர்கள் நடத்தும். அறிவின் வறுமையில் இருப்பவர்கள் பொருள் வறுமை மட்டுமல்ல, அறிவின் வறுமையே காரணம் தெரியாது. கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் காதனும் காரணம் இது ஒன்று அறியும் அறிவும் இல்லார் என்று சொல்றார் பாருங்க. அந்த முறையில இருக்க அப்ப அவங்களுக்காக தெரிஞ்சவங்க உணர்ந்தவங்க அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அன்னதானம் பெரிய தானம், சரி. அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்த போதுமா அன்னதானத்தை முடித்து அவர்களுக்கு அறிவு தானம் செய்ய வேண்டும், அதற்காகத்தான் அன்னதானம். அப்ப கோயில்ல வச்சு செஞ்சாங்கன்னா அதை மட்டுமே செஞ்சிருக்கிறது வேலை இல்லை. அறிவு தானத்துக்காக அறிஞர்களை போய் அங்கே வச்சு அவர்களுக்கு ஊதியம் உழைப்புக்கு கொடுக்கறது, அவங்க அறிவை மட்டுமே தொண்டா செய்யணும். ஆனால் இன்னைக்கு அப்படி செய்கிறாங்களா? இல்லை. அதனால தான் விளைவு என்ன செய்யும், மற்றவங்க அவங்க வந்து உயர்ந்த நிலையை உணர்ந்து கொண்டே இருக்கணும், அதை உழைத்து கொண்டே இருக்கணும்னா அவங்களுக்கு மதிப்பு கிடைச்சிது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, காசு பணம் இல்லைன்ற மாதிரி அவங்களுடைய கருத்தை சிதைச்சதால, சிந்தனையை மாற்றி கொண்டதால, ஏழ்மை வறுமைக்கு ஆளானதால், அவங்களுக்குள்ள போட்டி பராமல் இறைநிலை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள் என்று சொன்ன பிராமணர்களுக்குள்ள ஏற்பட்ட அறிவின் குறைபாடு ஏழ்மை வறுமை வந்தது. அதையெல்லாம் மாற்றாத அந்த பிராமணர்களுக்குள்ளேயே பேதம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. உண்மை நிலை மலர்ந்து உணர்வு தன் முனைப்பாகி எண்ணம் தான் தனது என்று இறுகி குறுகி நின்று மண்ணை பொண்ணை மென்மேலும் மாறி மாறி. அப்ப அவர்களுக்கு அந்த எல்லாம் தன்னும் கருத்தும் தீய கர்மம் புகுந்தது. விளைவு ஏழை எளியவர்கள் அவர்களை போல ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர்கள் இவர்களோட உழைப்பு இவர்களை எப்படி எடுத்துக்கொள்வது, இவர்களை வச்சுக்கிட்டு பொருள் சம்பாதிப்பு அதிகாரத்தை மேலும் பெறுவது, போட்டியாக வேறு வழிகளிலே செங்கல் செல்வாக்கை வளர்த்து கொள்ளணும், பொருளை பெருக்கிக் கொள்ளணுன்ற மாதிரி மாறியதுனால சூழ்ச்சிகளிலே நிறைந்தார்கள். அப்போ சூழ்ச்சியாக வந்த அவளோட அறிவானது உள்ளும் புறமாய் நிற்கிற அந்த இறையறிவு எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ற பிரணவமாக வான்காந்தமாக இருப்பது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்றது அவரவர் உயிரிலேயே பதிவாகுது. இப்போ சித்ரா குப்தன்ற ஒரு கடவுள் இருப்பாரு, அவர் யமனுக்கு யமன் எழுதியது காலன் காளி என்றெல்லாம் சொல்லி கொண்டாங்க. கால் கொண்டு அம் என்பது உயிரை குறிக்கிறது. அதுதான் சிதம்பர ரகசியம் என்று ஆகாச தத்துவம். அப்போ ஆகாசமே காற்றாக மாறியது. இப்போ காற்றுக்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்து அங்கே மற்ற பூதங்களையும் விளக்குனாங்க. முன்னோடியாக விளக்கி இந்த பூதத்துக்கெல்லாம் மூலம் காற்றுக்கு மூலம் ஆகாசம், ஆகாசத்துக்கு மூலம் இறைநிலை. அப்போ ஒவ்வொரு ஊரில் ஒரு கோயிலை வச்சாங்க. திருவண்ணாமலை நெருப்புக்கான கோயில், நீருக்கான கோயில் திருவானைக்காவல், மண்ணுக்கான கோயில் காஞ்சிபுரம்லாம் வச்சு அங்கே அறிஞர்கள் இருந்து அவர்களுக்கு விளக்கங்கள் கொடுத்து வாழ்க்கை அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதில் தேடி வர்றவங்களுக்கு உயிர் உணர்வு ஊட்டி இறை உணர்வு ஊட்டினார்கள். அது வரைக்கும் அவர்களை இறைவன் பேரால சொர்க்கத்துக்கு போவேன் நரகத்துக்கு போவேன் என்று ஆசை காட்டியும் பயமுறுத்தியும் அவர்கள் நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தினார்கள். அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அரசனாக வந்தவன் ஆட்சி செய்யணும், அரசனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அறிவுக்கு கட்டுப்படணும்னா
இறைநிலைக்கு கட்டுப்படுற நோக்கத்தை வச்சுக்கிட்டு இறைநிலை கட்டுப்படாத போனா இறைநிலை சர்வ வல்லமை பொருந்தியது, அது கால் கொண்ட அம்மா காலமாக இருந்து அல்லது சுதர்சன சக்கரமாக இருந்து உங்களை அழிக்கும், உங்களிடம் உள்ள வேண்டாத அழிக்கும், தன் உன் பெருக்கத்திற்கு பெரிதும் உண்பவர் எங்கனமான அருள் என்று வள்ளுவர் சொல்றார். அப்ப பிற உயிர்களை கொன்று தின்பதால் துன்பப்படுத்துவதால் நாம் வாழ்ந்துடலாம் நினைக்கிற தன்மை. அப்ப இறைநிலை அப்படியா இருக்கு, அறியாதவங்க எதையோ செஞ்சாங்க, இல்லாத போது எதையோ சாப்பிட்டாங்க. இன்னைக்கு விவசாயத்துல மேம்பட்டு இருக்கிறோம், அதுல பல உணவுப் பொருள் தயாரிக்கிறது, விற்பனை வாங்கிக்கிறது, அதுக்குரிய சம்பாத்தியம் உழைப்பு எத்தனை எத்தனையோ ஒழுங்கு வந்து போச்சு. ஆனா அந்த நல்லது வளர்ந்த அளவிலே விஞ்ஞானம் ஆட்சி முறை ஒழுங்கெல்லாம் வளர்ந்தாலே அது மனிதர்களுக்குள் சில பேர் மறைமுகமாக தங்களை நல்லவர்களாக வல்லவர்களாக காட்டிக்கொண்டு மறைத்து கொண்டு அவர்கள் ஆட்சியில பங்கு கொள்வதும் அதிகாரத்தில் வர்றதும் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு பெறுவதும் அவர்களை வைத்து கொண்டு இங்கே ஊழல் செய்வதும் இருக்கு. மக்கள் கஷ்டத்தில் கஷ்டப்படுறாங்க. இப்போ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இறைநிலை தான் கஷ்டப்படுது. இப்போ இறைநிலையே அறிவாக அறிஞர்களாகவும் அறிஞர்கள் காட்டிய வழியாகிய விஞ்ஞானிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் வந்தாங்க, இறைநிலையே மனிதர்களாக வந்தாங்க. இப்போ இறைநிலை பிற உயிர்களாக வந்து உதவிக்காக வந்தது, தேவைப்பட்ட எடுத்துக்கொள்ளணும் பயன்படுத்தணும். இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கும் போது அதனுடைய உணவுப் பொருள்களை விவசாய பொருள்களை பயன்படுத்தி உயிர் வாழலாம், உயிர்கொலை இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் வந்தது. அப்போ அது எதுக்கு சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை, பனிப்பிரதேசத்தில் வேற எதுவும் கிடைக்காத போது அவங்க அதைத்தான் சாட் ஆகணும். அருள் தந்த வேதாத்திய மகரிஷிக்கு அதை சொல்லுவாங்க, அந்தந்த காலநிலைக்கேற்ப உணவுப் பொருள்களில் கூட்டி குறைச்சிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் பொதுவான உணவு இன்னைக்கு நேர்ந்து நிரவி கொள்ற அமைப்பில் உலகம் பூரா வாழ் மக்களுக்கு பல ஆண்டுகளுக்கு தேவையானது உற்பத்தி செய்ய மனிதனால் உண்டி இருக்கு, விஞ்ஞான கருவிகளால், விஞ்ஞான விவசாய முறையால், பகுத்துன்றது அல்லது ப்ராசஸிங் மெத்தட்ஸு, டிரான்ஸ்போர்ட் மெத்தட்ஸு, அதில் என்னென்ன முறையில் அது எல்லாரும் கிடைக்க செய்யலாம். அப்போ இதையெல்லாம் தெரிந்த பிறகும் மனிதன் என்ன செய்கிறான், பிற மனிதர்களை துன்புறுத்துவதற்கு இந்த அறிவை பயன்படுத்துது, கலப்படம் செய்வது. அப்போ எதை செய்கிறாங்க, பேரறிவாக இறைநிலையின் அறிவு துகள்களில் வந்து நம்ம உயிருக்கு வந்திருக்குது, அப்போது அதை மறந்துட்டாங்க. பிற உயிர்களுக்கு அது இருக்குது, நம்ம உடம்புல இருக்கிற காந்தம் தான் அது தன்மாற்றம் பண்ணும்போது அது கண்காது மூக்கு வழியாக செலவு பண்ணும்போது புலன் அறிவாகவும் புலனறிவு மூலம்தான் புலப்படுத்தி கொண்டு உணவு எது பாதுகாப்பானது எது பாதுகாப்பு இல்லாதது. அப்போ தேவையை முடிக்கிறது, பசிதாக தேவையை முடிக்கணும், வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ பராமரிக்கிறதுக்கு என்ன வேணும் அதை தேடிக்கணும், அல்லது மற்றவங்க கிடைக்க செய்யணும், அதையெல்லாம் புண்ணியம் ஒழுக்கம். அப்போ அடிப்படையாக உயிர் வாழ்க்க வேண்டிய பசிதாக தேவையை முடித்தல், வெப்பதட்ப ஏற்றத்தாழ் பராமரிப்பு தேவைகளை முடித்தல், உடல் கழிவு உந்துவேக தேவைகளை முடித்தல் என்றெல்லாம் தேவைகள் மூன்றாக வேதாத்திரி மகர்ஷி விளக்குவாங்க. எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இப்போ மனிதர்கள் அதை நேர்ந்து நிறைவு கொடுக்குற அளவில் உற்பத்தியில் திறமை பெற்று விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறாங்கன்னாக்கா அவங்க எவ்வளோ இன்னும் பொறுப்பாக நடத்தணும். எந்த விலங்காவது கலப்படம் செய்யுமா, மனிதர்கள் செய்கிறாங்களே. இப்போ ஏற்படுத்தின ஒழுங்கெல்லாம் ஒரு இடம் போட்டு வைக்கணும், அதில் கூட குறைய செய்யக்கூடாது, சமமான சரியான இடையில கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் வந்த பிறகு மாறிட்டாங்கன்னா இறை வழிபாடு என்பது உணரவில்லை உணர்த்தவில்லை. இப்போ உயிரை உணர வேண்டும், உயிரின் படர்க்கை நிலை தான் மனமாக இருக்கிறது, மனதின் அமைதி நிலையில எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம், அறிவின் முழுமையால அனைத்தையும் காலத்தால பெருக்கி கொள்ளலாம், அதுதான் ஆற்றலாக இருக்கிறது, வேண்டியதை தேடிக்கொள்ளலாம், கருவிகளை பயன்படுத்தலாம், விஞ்ஞானத்தை பயன்படுத்தலாம் என்றெல்லாம் இருக்கிற ஒரு தன்மையை வைத்துக்கொண்டு இன்னும் எப்படி எல்லாரையும் ஆதிக்கம் செய்வது, தான் வாழ வேண்டும், அழியாமல் வாழ வேண்டும் நினைக்கிறேன், எப்படி முடியும்? மரணமில்லா பெருவாழ்வு என்பது பிற மக்களுக்கு உதவி செய்தன் மூலமே மனிதர்கள் மதிப்பார்கள் ஏற்பார்கள். நல்ல பிள்ளைகளை இன்று பிறந்தறுதல் என்பது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டியது. அப்படி செய்கிற குழந்தைகள்லேருந்து சிறந்த சமுதாய உணர்வோடு வருகின்ற அறிஞர்கள் வரலாம், உழைப்பாளிகள் வரலாம், அதுதான் சமுதாயத்துக்கு கிடைக்கிற பண்பு பயன். அப்போ அரணப்பட்டதே இல்வாழ்க்கை, அக்கும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. அப்போ எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, கடைபிடித்து வரக்கூடிய பண்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் அறநெறி என்பது அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். அது கடமை என்று சொன்னாலும் சரிதான், அல்லது கடவுள் வழிபாடு என்று சொன்னாலும் சரிதான்.
அப்போ திருக்குறள் திருக்குறள்ல முதல் அதிகாரத்துல கடவுள் பத்தி ஒரு குறிப்பு காட்டிட்டு மீதி 9 பாடல்கள் குரு நிலையை அடைந்தால்தான் குருவின் மூலம்தான் உயிரை உணர முடியும், அறிவை உணர முடியும், இறைநிலை உணர முடியும் என்பதை சுட்டி காட்டுகிறாங்க. அப்போ அதையெல்லாம் சரியான விளக்கம் கொடுக்காத ஆசிரியர்கள் பாடம் நடத்தினா என்ன ஆகும்? அவங்களுக்கு விளக்கம் கிடைக்காத செய்ய முடியுது ஒரு தன்மை எங்கிருந்து வந்தது? அப்ப எழுதி வச்சவங்க மேல தப்பா? திருவள்ளுவர் திருக்குறள் அவர் மேல தப்பா? அப்ப இன்றைக்கு படிக்கக்கூடாதுன்ற மாதிரி 10 பாட்டு படிச்சப்போ 20 பாட்டா படிச்ச பரீட்சைக்காக 2 மனப்பாடம் படிச்சா போதும், இப்படி எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்றாங்க. பரிசோதனை முறை இன்றைக்கு தேர்வு முறைகள் சரியில்லை. பேருக்கு கேட்கணும்னாங்கன்னா எதை கேட்கணும், எப்படி அறிவை சோதிக்கிறது, எப்படி மனப்பாடம் பண்றது ஒரு திறமை. ஆனா மனப்பாடம் பண்ணுவதே ஒரு தேர்வாக முடியுமா? படிச்சது அடையாளமா? செயல்பாட்டு முறையில உள்ள சிந்தனை முறையில என்னென்ன மாதிரி அவர்கள் தயாரா இருக்கிறாங்க? குறிப்பா ஒரு தகுதியானவன் என்றால் இறைநிலை உணர தகுதியானவனா? பிற உயிர்கள் மேல அன்பு இருக்கா? கம்பேஷன் இருக்குதா? கூடி வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்குதா? கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இருக்குதா? அவனுடைய உடல் மனதுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன், உடல் உயிர் அறிவுக்குள்ள கோஆபரேஷன் இருக்கா? ஒரு மனிதருக்கும் பிற மனிதருக்கும் குடும்பத்துல இருந்து நல்ல குடும்பத்துக்கு வந்தாங்களா? அப்போ ஒரு வேலைக்கு வைக்கும் போது கூட விசாரிக்கிறாங்க பாருங்க, காவல்துறையின் மூலம் அவர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு வேலை தொடர்பு இருக்குதா? அவர்களுக்கு வேற ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள், நாட்டின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் ஏதாவது பழக்க வழக்கங்கள், கூட்டத்தோட இணைப்பு இருக்குதான்லாம் பாக்குறாங்க. இதுக்கு அரசு என்பது மக்களை காப்பதற்காக வந்த அமைப்பு. இப்ப நாடு என்பது மக்களால் வருவது, அப்ப உலகம் என்பது மக்களால் வருவது, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்று சொல்லுவாங்க. அப்ப இறைநிலை தான் உயர்ந்தோராகவும் தாழ்ந்தோராகவும் இருக்கிறது. அதான் ஒரு பாடல்ல சொல்ற, கல்லார் கற்றார் செயல்விளைவாய் காணும் இன்ப துன்பம் அது, எது தெய்வம் என்பதை விளக்கும் போது எல்லாம் அல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்க மற சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே. சுயமாய் சிந்திக்கிறதுக்கு தான் உயிர் உணர்வு பெற வேண்டும். அதுக்காகத்தான் கோயில்கள் வந்தது. கோயில்களுடைய அடையாளம் எல்லாம் வாகனத்தை வச்சாங்க, தெய்வம் என்பது மூலத்துல வச்சாங்க, உருவமற்ற ஒரு கல்லை வச்சாங்க, அந்த கல்லுல சக்தியை சேர்க்கிற அமைப்பு வச்சாங்க. இப்ப அதனுடைய அமைப்பு அதுதான் சீவன் சிவலிங்கம்னா, ஜீவன்ல எப்படி உயிர் சக்தியை சேர்க்கறது, ஜீவன்ல எப்படி காந்த அழுத்தத்தை சேர்க்கறது, ஒழுங்கான உயிரோட்டம் உடம்புல இருந்ததுன்னா அங்க சீரான காந்தம் ஏற்படும். அது காந்த திணிவு ஏற்பட்டா சீரான இயக்கம் உடல்கள் நடக்கும், புலன்கள் நடக்கும், கட்டுப்பாடு நடக்கும், கோஆர்டினேஷன் இணைப்பு நடக்கும். அப்போ உடலுக்கும் உயிருக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு, அதான் யோகம் தவம் என்று சொல்லுவாங்க, பொருந்திய செயலாக மாறும். அப்ப காந்தம் தன்மாற்றம் அடைந்து 5 புலன்கள் வழியே உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர்மயக்கம். தெரியாதவங்களுக்கு சிந்தனையில் உயர்ந்ததாக என்ன ஆகும், 5 புலன்கள் வழியே உயிர் ஆற்றல் அழிவது இன்பம். அப்போ அதிகமாக இருந்தா வெளியே போவோம், அழியும். அப்போ தேடிக்கணும், அதை செலவும் பண்ணணும், தக்க வைக்கணும். அப்போ தக்க வைக்கிற முறை தான் ஆரோக்கிய வழிபாட்டு முறைகள். அதுதான் பண்பாட்டு கல்வியாக இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது. குடும்பத்துக்குள்ள அதை பழகணும், அவன் சமுதாயத்துக்கு வரும்போது அது மாதிரி பழகுவான். இப்போ சமுதாயத்திலே கல்வி ஆரம்பிக்கணும், சமுதாயத்திலே பொறுப்பு இருக்குது. அப்போ எல்லாரும் படிச்சிருக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். எந்த படிப்பு படிக்கணும், ஒழுக்க பழக்க கல்வி முக்கியமா இருந்தது, இன்னைக்கு அதை நீக்கிட்டாங்க. வேலை சம்பாத்தியம் மட்டும்தான் இருக்கு, சம்பாரிச்சு என்ன செய்ய போறோம், எவ்வளவு சம்பாதி. ஒரு சில ஊதிய முறைகள்லாம் முரண்பட்டு இருக்கிறது, ஒரு சில தொழிலுக்கு ஒரு சில கம்பெனி ஒரு சில நிர்வாகத்துல அதிக சம்பளம். வாழ்க்கை தேவையான அடிப்படை பொருளை கொடுக்கணும், அவர்கள் அந்த நிர்வாகத்துல அதிகாரத்துல இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன வசதிகள், வாகன வசதியோ வீடு வசதியோ இருந்தா அவங்க பாதுகாப்பா அந்த அதிகாரத்தை செலுத்தி மக்களுக்கு நன்மை செய்வாங்கன்னு கொடுத்தாங்க. ஆனா அதுவே என்ன ஆகி போச்சு, ஊதிய உயர்வு என்ற கமிட்டி அமைச்சாங்கன்னா உயர்ந்தவங்களுக்கு ஐஏஎஸ்க்குள்ள தனியாக ஒரு ஊதிய அமைப்பை ஏற்படுத்தாங்கன்னா எவ்வளவுதான் உயர்த்துவது? அது மாதிரி எம்எல்ஏ எம்பிக்களுக்குலாம் எவ்வளவு சேர்த்துக்கிறது? வித்தியாசமான முறையில் அவங்களா சேர்ந்து அவங்களா தீர்மானிக்கிறாங்க. அந்த காலத்துல லால் பகதூர் சாஸ்திரி ஒரு நண்பர் வராரு, ஒரு 20 ரூபா கடன் கேட்கிறாராம். என்கிட்ட இல்லை, வர்றத நான் சரியா தான் வச்சிருக்கிறேன், செலவு பண்றேன். அவங்க கிட்ட கேட்டு பாக்குறாங்க, ஒய்ஃப் கிட்ட. அவங்க நான் சிறுவை சேர்த்து வச்சேன் ன்ட்டு 20 ரூபா கொண்டு வந்து கொடுத்தேன். ஏது நான் சேர்த்து வச்சது கொடுத்தேன்னு நண்பர் போயிட்டாரு. இவர் என்ன செய்யறாரு, 20 ரூபா எனக்கு மிச்சமாவது, இது கட்சிக்கு இது நாட்டுக்கு இருந்தா நல்லா இருக்கும், கட்சிக்கு இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இதை குறைச்சி வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட உத்தமர்கள் வாழ்ந்த நாடு இது! அப்படிதான் உயர்ந்த பொறுப்புல இருக்கும் பெரிய வேலைக்கு வந்தா ஏனாமா செஞ்சாங்க.
அப்ப மக்கள் பார்த்து அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அவங்களுக்கு வசதிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. உயர்ந்த சேவை செஞ்சவங்க உயர்ந்த அமைப்பு கொடுத்தாங்க. அது பிரைம் மினிஸ்டர் கொடுக்கறதுன்றது எல்லாரும் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தரப்பாக கொடுக்கணும், அவங்க நல்லா இருந்தாங்க நல்லது. சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணும். இப்போ முக்கிய அதிகாரிக்கு முக்கிய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்க செய்கிற தொழிலுக்காக, அவர்கள் தொடர்ந்து ரிட்டையரான பிறகு வாழணுன்றதுக்காக என்னென்ன பண்ணலாம் அழகாக செஞ்சுருக்குது. ஆனால் அதன் பிறகு வந்தவர்கள் அதை நிர்வாகத்தில் காலத்துக்கு ஏற்ப செய்யாமல் இன்னமும் சீர்படுத்த முறை வரலை. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, கம்ப்யூட்டர் வளர்ந்து, இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி வளர்ந்து போச்சுன்னா அதை கொண்டு சேர்ப்பதும் அதை பயன்படுத்துவதும் என்பது இன்றைக்கும் என்ன சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் அதை தடுக்கலாம் கெடுக்கலாம். எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் பதிவு பண்ணணுன்றாங்க, ஆனால் அதை தப்பு தப்பாக பதிவுன்றாங்க. திரும்ப திரும்ப ரிப்போர்ட் கேட்டுக்கிறாங்க, உங்களுடைய விளக்கம் கொடுங்கன்றாங்க. அப்போ எங்கே தவறு இருக்கிறது? மனித மனத்தில் தவறு இருக்கிறது. அதாவது மனித மனத்தை வளப்படுத்தணும். அதுக்கு மனம் உடன் வழியே செல்வதை கொஞ்சம் குறைச்சி அளவுபடுத்தினா அது சிந்தனை வழி செல்லும்போது சீர்தூக்கி பார்க்கும். அப்போ வேண்டாத செயல்களை தடுத்து விரயமாக்குவதை தடுப்பதற்குத்தான் அகத்தவ பயிற்சி என்று மனதை ஒடுக்கிறதுக்கும், அகத்தாய்வு பயிற்சி என்ற ஒரு பயிற்சி சிந்தனையாக நம்ம செயல்களை சீர்தூக்கி பார்த்து அறிவால மனதுக்குள்ளாக பார்த்து அர்த்தம் சொல்லி திறந்துருது என்பது எப்போதும் நடந்தால் நடக்காது. எல்லாருக்கும் பிடிக்காது அறிவுரை சொன்னால், ஆனால் தனக்குத்தானே உள்நோக்கி திரும்பி உயிரை மனதில் ஒடுக்கி உயிரின் மேலே வச்சு ஒடுங்கும்போது உயிர் மையத்தில் இறைநிலை இருக்கிறது என்பதை அந்த உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானா என்ற மாதிரி உணர செய்தாங்க. உணர்ந்தவங்க என்ன செய்யாங்க, அதுதான் எங்கும் எல்லாம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு, இறைவனுக்கு தெரியாது இது நடக்க முடியாதுன்ற அறிவின் முழுமையிலே அடங்கி நடந்தார்கள், அறநெறிகளை வளைந்தார்கள். அத்தகைய கல்விதான் முற்காலத்தில் அவர்கள் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு இந்தியா வளமாக இருக்கு, நாடு வளமாக இருக்குன்னு சொல்றதெல்லாம். அப்போ இன்றைக்கு இருப்பவர்கள் எது வேண்டாலும் செய்யலாம். விஞ்ஞானத்தை தந்திரத்தை சட்டத்தையே பயன்படுத்தி சட்டத்தை மறிக்கலாம், நீதிமன்றத்தையே மாற்றலாம், எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க. செய்ய வேண்டியது செய்ய மாட்டாங்க காலத்தால். அப்போ எதுக்கு முன்னுரிமை, எதுக்கு முதல் முக்கியத்துவன்றதுலாம் கிடையாது. மக்களை எப்படியாவது மயக்கி போடுக்கணும், மதுவை கொடுக்குறாங்க. இப்போ தவறு செய்யறதுக்கு வழி விட்டால் தான் அவன் போலீஸுக்கு லஞ்சம் கொடுப்பான், காரை கொடுப்பான்றான். அப்போ வேலை இல்லாதவா இருக்கிறாங்க. தவறு செயலை திருத்துறதுக்கான அமைப்புகள். அப்போ அவங்கக்கிட்டே எல்லா வேலையும் கொடுத்தா நாம் காவல்துறையிலேயே அந்த சீர்திருத்தம் வர வேண்டும். விசாரிக்கிறவங்க ஒரு அமைப்பாக இருக்கணும், இவங்களுக்கு அவங்க தொடர்பு கொடுக்கணும். தண்டிக்கிறவங்க ஒரு அமைப்பு பிடிச்சி வேற மாதிரி இல்லைன்னா அவங்களே ஒரு பொய் ரிப்போர்ட் கொடுக்கறதும் வந்து போச்சுன்னு. அப்போ இதையெல்லாம் யார் செஞ்சது? இறைநிலை செஞ்சதான்னா மனித மனம் செய்கிறது. அப்போ மனிதனுக்குத்தான் அறநெறி வேண்டும். அறநெறி வேண்டும்னா இறைநிலை உணர்வு வேண்டும். அதுக்காகத்தான் கோயில்கள் அமைச்சாங்க, சங்கங்கள் அமைச்சாங்க. ஒவ்வொரு சமயத்திலும் புத்த சங்கங்கள். அப்போ மூன்று முக்கியமான புத்தம் சரணம் கச்சாமின்னா குருவை வணங்கணும், இறைநே போதிக்கிறவர். சங்கம் சரணம் கச்சாமி, அப்போ தம்மம் சரணம் கச்சாமின்னா தத்துவங்களை பறிக்கணும். அப்போ அறிவை மதிக்கணும், அறிஞர்கள் கூடிய சபையை மதிக்கணும். அப்போ அறிஞர்களும் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக்கணும். அதிகாரம் இருக்குன்றதுனால ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளுதல், தலைமை குருவாக வர வேண்டும் என்று அங்கேயும் ஊழல் நடக்குது. அப்போ எங்கேயும் பொருளை பெருக்கி கொண்டு செல்வாக்கை பெருக்கொண்டு வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கன்றாங்க. மன நிம்மதியை குறைக்கலாம். நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு நிர்வாகத்தில் தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு ஏற்பாடுகளை அரசாங்கமும் செய்யணும். அப்போ மனிதனை பொது உடைமையாக்கணும் என்ன முடியுன்றாங்க. மனிதம் என்பது இறைநிலையின் வெளிப்பாடு. The other end of God is mind என்று சொல்லுவாங்க. மைண்டை இதமாக பெற்றவன் மனிதன். அப்போ மனிதனுக்கு தெய்வ உணர்வு இருக்கிறது, அதை மறைத்திருப்பது அவனிடம் இருக்கிற எல்லை கட்டி அறிவு. அதனால பயிற்சியல் பதிவுகள் உயிரில் அறிவில் பதிஞ்சிருக்குது. அதனால அவன் மயக்கத்தில் தவறுகளை செய்கிறான். அப்போ அதை மாற்றுறதுக்கு மூன்று குற்றங்களை நீக்கிவிட்டால், மனிதத்திலே மனதிலே உயிரிலே இருக்கின்ற அந்த மூன்று குற்றங்களை நீக்கிட்டாக்கா அந்த மனித மனம் சீரான உயிர் இயக்கத்துக்கு துணை போவோம், வேண்டியதை தேடிக்கொள்ளும், வேண்டாததை விட்டு விலகும். அப்போ இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு அறிவு ஆராய்ச்சி விழாது தான் ஆக்கினை துரியம் என்ற ஆராய்ச்சி பயிற்சியாக உணர்வு வச்சாங்க. உருவ மையத்தில் வச்சு அஞ்சு புலன்களும் கட்டுப்பட்டு நிற்கும். துரிய மையத்தில் வச்சு அதுதான் பிரம்மரந்திரம் சகசிராகாதம் வச்சாங்க. அதை எப்படி அடையிறது? அடைஞ்சது தெரியணும் இல்லை. இறைவனை வழிபடணும்னாக்கா அதை உணர்ணுன்றது நீட்டாக நாமத்தை ஆக்கினு துரிய வரைக்கும் எடுத்தாங்க. நெத்தியெல்லாம் பூசை போட்டாங்க. நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு உற்றுற்று பார்த்து உன்னை உணர்ந்துருந்தாங்க. அப்போ இதை உணர்த்தும் போது விளக்கம் கொடுக்கணுமா இல்லை எதுக்கு வைக்கிறோம் யாருன்னு தெரியல. எனக்கே தெரியாமல் வேதாத்தி மகர்ஷி வந்த பிறகு தெரிஞ்சது ஏன் நாமம் போடுறோம். நாம் அம் என்பதை உணர்ந்தவர்கள் போட்டுக்கொண்டார்கள். அம்முன்னா தெய்வம், தெய்வமே நாமாக இருக்கிறோம், தெய்வமே எல்லோருமாக இருக்கிறார்கள். அப்போ
உணர்ந்தவர்கள் உணராதவர்கள் உதவணும். அதுதான் இறை வழிபாட்டில் ஆதி எனும் பரம்பொருள் என்ற பாடல்ல நீதி நெறி உணர் மாந்தராகி இறைநிலையே வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்ப தொண்டாற்றுவதுதான் இறைநிலையை புரிஞ்சுக்கணும். அது மனநிலையாக இருக்கிறது, அது பிற உயிர்களுக்கே வேறுபாடாக இருக்கிறது. அறிந்தவர்கள் அறியாதவர்கள், உணர்ந்தவர்கள் உணராதவர்கள், நிதானம் உள்ளவங்க நிதானம் குறைஞ்சவங்க, குழந்தைகள், தெரியாதவர்கள், முறையாதவர்கள், முதிர்ந்தவர்கள். அப்ப இதையெல்லாம் சரியாக கணக்கிட்டு புரிந்து கொள்ளக்கூடியது எதுன்னா அறிவு தான். அப்ப அறிவு ஒன்றே ஆயுதமாக இருக்கிறது. இப்ப 10 நாள் தசாவதா தசரா பண்டிகைன்னு வச்சுங்க, அதுக்கு பிரம்மோற்சவம் என்ற 10 நாள் நிகழ்ச்சியை தான் ஒவ்வொரு பகுதியில இந்த மாதிரி கொண்டு வந்து உணர்ந்தவர்கள் வீட்டுல கொழு எல்லாரும் கொழு வைக்க கூடாது. இன்னைக்கு பொம்மை வாங்குறது வசதி இருக்காங்க, வீடு வசதியா இருக்குன்னா கொழு வைக்கலாம்னு வந்து போச்சு. அவங்க கூட்டுக்கு கூப்பிட்டு எளியவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறது, இறை வழிபாட்டை பத்தி விளக்கங்களை சொல்வது, அவர்களுக்கு உயிரிழப்பு கொடுத்து 10 நாள் பயிற்சி கொடுத்து அறிவு தான் ஆயுதமாக இருக்கிறது. அப்போ அதுக்கு வேண்டிய மாதிரி மக்கள் இது பண்ணுறதுக்காக 3 நாள் வந்து பொருள் கல்விக்காக இது இருக்கு, மகாலட்சுமிக்கு ஆற்றல் அறிவு சாமர்த்தியம் அல்லது வீரம் என்று சொல்றாங்க ஒரு சாமின்ற பதவி வச்சு அவங்களுக்கு 3 நாள். அப்போ அறிவு வேறு ஆற்றல் வேறா, இறைநிலை தான் அறிவாக இருக்கு ஆற்றலா இருக்கு. 3 நாள் அறிவு கடவுளாகி சரஸ்வதிக்கு நாம். அப்ப வேண்டிய பொருளாக இருப்பதும் இறைநிலை தான் துகள்களாக மாறி தோற்றங்களாக மாறி இருக்கிறது, உலகமாக மாறி அதுல என்னென்ன தங்கம் வெள்ளியின் மதிப்பு கொடுக்குற மனமாக இருக்கிறது. மனுஷன்தான் தங்கத்துக்கு மதிப்பு கொடுக்குறான், வைரத்துக்கு கொடுக்குறான், ஆனா அதை வச்சு என்ன செய்யலாம், பிற மனிதர்களின் ஊதியத்தால விலைப்பாக போட்டு அவர்களுக்கு ஏற்றத்தாழ்வு உற்பத்தி பண்றது, பொருளை பதுக்கிறது, அதை கொண்டு வீண் செலவுகள் செய்வது, பலருடைய உழைப்பை திருடி பதுக்குவதற்கு ரூபா நோட்டும் இந்த மாதிரி ஒரு பொருளை தங்கமோ அல்லது அப்போ வைரமோ அதெல்லாம் மதிப்பு கூட்டி வச்சுக்கணும். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்களுக்கு கூட குறைய, அதுல எல்லாருக்கும் கிடைக்குதானே இல்லை, சில பேருக்கு சம்பளம் ஊதியம் கிடைக்காத அளவுக்கு படிச்சவங்களாம் சும்மா இல்லை. இப்போ படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இப்போது அப்போ வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை தேடிக்கொள்ள வேண்டும், அதை நேர்ந்து நிரவி கொள்ள வேண்டும், அதன் மூலம் உயிரோடு அறிவோடு ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ வேண்டும், நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள். அப்ப நீண்ட ஆயுள் இருந்தால் நீண்ட காலம் வாழும்போது அறிவு ஆராய்ச்சி பெருகும், அதன் மூலம் நிறையான பொருளை தேடி அதை பிறருக்கு கொடுத்து வழங்கி வாழ்வதால அவருக்கு செல்வாக்கு பெருகும், புகழ் வரும். அந்த புகழோடு வாழ்ந்து ஆராய்ச்சி செய்யும் போது இறைநிலை உணர்வு என்பது தான் இறைவன் என்றால் மற்றவர்களும் இறைவன் என்பதை தெரிந்து கொள்ளும் போது தொண்டு செய்ய வேண்டும் என்பது தான் எல்லாருக்குள்ளே அடிப்படையாக இருப்பா. எது தொண்டு செய்ய சொல்லுகிறது, உணர்ந்தது அன்பு, மலர்ந்தது சிவம் என்று சொல்லுவாங்க. அப்ப சிவம் என்ற சுத்த வெளியே இறைநிலையே தான் அறிவாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறது என்பதை வேதாத்திரியம் விளக்குகிறது. அதை அடைவதற்கு அகத்தவ பயிற்சிகளை வைத்திருக்கிறது. வயது வந்த எவர் வேண்டுமானும் எடுத்துக்கொள்ளலாம், இறைநிலையை அறிவால உணரலாம். சொர்க்கம் என்பது ஒரு உயர்ந்த அறிவின் நிலை, அதில் இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்தால் தேவையானதை தேடிக்கொள்ளும் வல்லமை. பொன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தால் வரும் வள்ளுவர் காட்டின வழியில வேதாத்திரி மகர்ஷிகள் வேதாத்திரிய கருத்துக்களை அகத்தவ பயிற்சி உலக சமுதாய சேவா சங்கம் மூலம் வைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் கிடைக்கின்றதுனால ஒருவருக்கே அது உரிமை இல்லை. அப்போ பல பேர் இணைஞ்சி அதை நடத்துறாங்க, மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்கறது, கிராம சேவை திட்டமன்றெல்லாம் வச்சிருக்கிறாங்க, ஒரு பெரிய சேவை. அப்போ நல்லவர்களுக்கு ஆதரவு தரணும், இப்போ நல்லதை நாம தெரிஞ்சுக்கணும், அப்போதான் நல்லவங்களுக்கு ஆதரவு தர முடியும். நல்லவங்கள நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம கொஞ்சம் நல்லவங்களா இருக்கணும்னு வரும் வேதாத்திரி மகர்ஷிகள். இப்போ நாமெல்லாம் நல்லவர்கள், நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள், நல்ல வம்சத்துல வந்தவர்கள், உயர்ந்த பண்பாட்டிலே வளர்ந்தவர்கள். இப்போ நாம உயிரை உணர்வது தான் உயர்ந்த பண்பாடு. பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்று எல்லாம் தொல்லை. அப்ப பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல், ஓம்புதல் சொல்லியிருக்காங்க. உயிர் ஓம்புதல்னா என்னது, உணரணும், அதை சீராக வச்சுக்கணும். தன் உயிர் தானேற பெற்றான ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்று வள்ளுவம் கூறுகிறது. தன் உயிரிலேயே தான் என்று தன்மை எல்லை கட்டிய தன்மை மாறஞ்சே மாறணும். அப்படி இருந்தா எல்லா உயிர்களும் மேலே அன்பு கிடைக்கும். அதை செய்வதுதான் தவம். தன் உயிர் தான் அறப்பெற்றான ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்று அப்போ தெய்வமாக வாழ முடியும். அப்போ ஒவ்வொருவரும் தெய்வமாக மாறினா தெய்வம் எப்படி எல்லாரையும் காத்திருக்கோ அந்த நிலையில பல பேருக்கு அறிவின் விளக்கத்தை கொடுத்து எல்லாரையும் தெய்வமாக மாற்றும் போது, எல்லாரும் வேதாத்திரியர்களாக மாறும் போது அதை தடுப்பதற்கு யாரும் இல்லாத போவாங்க. இப்போ எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று பாடினாங்களே, அப்போ இல்லாமல் இல்லாத நிலையை மனிதன் தான் உருவாக்குறானே தவிர வேற எந்த விலங்கும் செய்யாது.
பதுக்குதலோ பாழாக்குதலோ அல்லது அரசியல் பண்ணுவதோ என்னென்ன செய்ய முடியுமோ வியாபாரத்தின் மூலம் அரசியலில் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு மக்கள் திட்டங்கள் என்பதெல்லாம் முறையாக சென்று மக்களுக்கு சேர முடியாத அளவுக்கு அதிகாரிகள் தவறு செய்கிறாங்க அல்லது ஆற்றல் உள்ளவர்கள் தவறு செய்கிறாங்க. இப்போ இயற்கை எண்ணெய் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறாங்க, எது இல்லாமல் இருக்குது? அதை நேர்ந்து நிறைவிக்கொள்ளக்கூடிய அறிவு இல்லை. அப்போ இறைநிலை எல்லாமாக இருக்கிறது, எல்லாருமாக இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, அபண்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஒருவரையே அதை மடக்கி வைக்கணும் அடக்கி வைக்கணும்னா தாங்காது. அப்போ தாங்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம், உடல் தாங்காது, உயிர் தாங்காது, மனம் தாங்காது, அப்போ உள்ளிருக்கும் இறைநிலை தாங்காது. அப்போ வேண்டாத செயல்பதிவுகள் உடல்ல உயிரில் அறிவில் பதியறதுனால தாங்கும் தன்மை குறைகிறது. அதைத்தான் வேதாத்திரியம் மாற்றுகிறது. ஏற்புத்தன்மை வரும், தாங்கும் தன்மை வரும், அடாப்டபிலிட்டி, ரிசெப்டிவிட்டி. அது எதனால வரும்? நுணுகி உயிர் மேல பதிஞ்சி ஒன்றி புள்ளியாய் ஒருங்கி இருத்தல் அன்றி விரிந்திட ஆரோச்சுள்ள அப்போ நுணுகி நிற்கிற நுண்மான் நுழைவுளன் அறிவு. அப்போ அறிவு என்பது இறைநிலை என்பதால் இறைநிலை சர்வ வல்லம், எல்லா பொருளாக இருக்குது, எல்லா பொருளுக்கும் உள்ளேயும் போயிட்டு வரக்கூடியது. ஊடுருவும் சக்தி எது இருக்கிட்ட இருக்குது? அறிவுக்குத்தான் இருக்குது. அப்போ அறிவை நுணுக்கும் போது அது இறைநிலையோடு போகும்போது எல்லா உயிர்களையும் போய் புதித்து வரும். பிற உயிர்படும் துன்பத்தை உணர்தலாக பெற்ற நாள் முதல் அறம் தோன்றிட்டு வளர்த்தவர்கள் பெயரால் மதம் ஆயிற்று என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. சமயங்களெல்லாம் அப்படிதான் அன்பின் பெரிய இரக்கத்தால உருவாக்கப்பட்டது, கருணையால உருவாக்கப்பட்டது. மனிதர்களில் ஒருவரால் தான் மதங்கள் எல்லாம் தோன்றியது. இப்போ தோற்றுவித்தவர்கள் உணர்த்தியவர்கள் உயர்ந்தவர்கள் தான், அவர்கள் வழியில போனவங்களும் உயர்ந்தவங்க தான், போறதுக்கு காத்திருக்கிறவங்களும் உயர்ந்தவங்க தான். இடையில சில பேரு பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பம் என்ற அளவில் அளவு முறை அறியாமல் நிர்வாகத்தில் வரும்போதோ நம்புறவங்களை ஏமாத்துறது என்ற மாதிரி பெருமைக்காகவோ சிறுமைக்காகவோ செய்யும் போது அந்த விளைவுகள் என்ன ஆகுதுன்னா எல்லாரும் துன்பப்படுறாங்க. இப்போ இறைநிலை உணர்வதனால, உயிரை உணர்வதனால அறநெறி இயல்பாகும். அதுதான் இறைவழி. அறநெறியில் வாழ்வதே இறைவழி. நாமும் வாழணும், பிறரும் வாழணும். ஏன்னா இறைநிலை எல்லாமாக இருக்குது, எல்லோருமாக இருக்குது, எல்லா உயிர்களாகவும் இருக்குது. உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இது வாழும் முறைமேடி பாப்பான்னு பாரதி சொல்றார். இப்போ வைரமுடைய நெஞ்சு எதுனா உறுதி பெற்ற நெஞ்சு நாய் வா வா வான்ற மாதிரி எதுல உறுதி இருக்கணும்? உண்மையில் உறுதி இருக்கணும். அப்போ அவர்கள் பொய்யிலே சிதைய மாட்டார்கள். அப்போ உடல்ல உறுதி வேணும், உயிரோட்டத்துல உறுதி வேண்டும் என்ற ஒழுங்குகள் வேண்டும். அப்போ உடம்புல இருக்கிற ஒழுங்கு, உயிரில் இருக்கிற ஒழுங்கு, அறிவில் இருக்கிற ஒழுங்குன்ற மாதிரி காந்த நிலையிலே ஒழுங்காக இருக்கும்போது ஒவ்வொருவரும் பிரணவ சுரூபமாக விளங்குகிறார்கள். அப்போ அதில் ஏற்றத்தாழ்வு குறைவு நோயாலையோ இது என்ன சொல்லுங்க இயற்கை சீற்றங்களாலோ தற்செயல் விபத்தினாலோ வேற்றுயிர் பயனாலோ மனிதர் உடம்புக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்படும், உடல் காந்தம் சிதையும் கெடும், நோயாக மாறும், அதை மாற்றணும். இப்போ அடிப்படையாக பசி நோய் என்று இருக்கிறோம், அது உடல் பசி குடல் பசி என்றாலும் சொல்லுவாங்க, அறிவு பசி என்று இருக்கிறது, அதுதான் பசியை உணர்த்துது. உள்ளிருக்கும் விளையாட்டிலே அறிவாக இருந்து பசிக்குது, ஆற்றல் குறையுது, ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்ட உடல் ஐம்பூதங்கள் வெளியே சிந்தவும் செய்யறதுனால குறைவு ஏற்படுது, அது ஈடுகட்டணுன்ட்டு கருமயத்தில் இருக்கிற ஒரு எண்ணம் ஈர்ப்பு சக்தியாக மாறி வெளியில் இருக்கு. வெளியில் இருக்கிற இறையாற்றல் என்ன சொல்லுவாங்க, வான்காந்தமாக, காற்று மண்டலமாக, பூமி மண்டலமாக, பிற மனிதர்களாக இருந்து அதை கொடுக்கறதுக்கு பெறுவதற்கு உதவி செய்கிறாங்க. ஒருவர் வாழ பலர் உதவுகிறார்கள், பலர் வாழ ஒவ்வொருவரும் உழைக்கிறார்கள். அப்போ இதுதான் இயற்கை முறை. இந்த இயற்கை முறை இறைமுறை, அதுதான் இறை வழிபாடு சொல்லிய அறிவு. இந்த அறிவை மறந்துட்டா மனிதர்களுக்கு வேறு வழி கிடையாது. அப்போ காந்த நிலை உணர்ந்து கடவுள் மனம் உயிர் அதெல்லாம் உணரலாம் என்றாங்க வேதாத்திரிகள். அறிஞர் பெருமக்களே, இறைநிலை உணர்வு என்பது அறிவினால் அடையக்கூடியது. திருவர்களுக்கு மனம் குவிப்பதற்காக அவர்களை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துவாக சடங்குகள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் உடற்பயிற்சி முறைகளாக, மனப்பயிற்சி முறைகளாக வந்தது. ஆனா இதுக்கும் மேலாக அறிவு பயிற்சி இருக்கிறது. இயற்கையை பற்றி தெரிதல், அதை இணைத்து படிப்பு என்பது சம்பாத்தியத்துக்காக இல்லை. எந்த சம்பாத்தியம் இருக்கிறவங்களும் சாப்பிட்டு தான் வளர்றாங்க, கூடி வாழ்ந்துதான் வளர்றாங்க, அதுக்கு மேல இருக்கிறத போட்டு போறாங்க, அதை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களையும் கெடுக்கிறாங்க. ஈஆர் தேட்டை தீயார் கொள்வன்ற மாதிரி நேராக பிள்ளைங்களுக்கு எடுத்து பிள்ளைங்க போய் தவறான பழக்கத்துக்கு போய் அல்லது வீண் செலவு வைக்க வச்சு அவர்களுக்கு மற்றவர்கள் போய் சேருது. இப்போ அறவழியிலே வாழ்கின்ற பெற்றோர்களாக மாறும்போது அறவழியிலே பிறக்கின்ற பிள்ளைகளாகவும் அறவழியிலே வாழ்கின்ற அறிஞர்களாகவும் சமுதாயமாக மாறும்.
அதற்குத்தான் இறை நிலையை உணர்த்துவதற்காக கோயில்களை வச்சாங்க, இறை வழிபாடு என்று சொன்னாங்க. இறை வழிபடுதல் என்பது இறைநிலை உயிராக உடல்களாக அறிவாக வந்திருக்கிறது, பிற உயிர்களாக நாமாக இருக்கிறது, எல்லா உதவி பொருளாக வாழ்க்கை பொருளாக ஐம்பூதமாக அனைத்துமாக இருக்கிறது. அப்போ எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அறிவாக, நேர்ந்து நிறைவு கொள்ளக்கூடிய அறிவாக இருப்பது தான் இறை ஞானம், இறை வழிபடுதல். அதிலே வாழ்ந்து உணர்ந்தவர்கள் அந்த நிலைத்து வாழணும். அப்போ ஒத்த உயிர் தொண்டே உண்மை இறை வழிபாடாகும். அதைத்தான் உணர்ந்தவர்கள் உணர்த்துவதற்காக வந்தது கோயில் அல்லது இன்றைக்கு கல்விச்சாலைகள். அப்போ கோயிலையும் கெடுத்தோம், கல்விச்சாலையும் கெடுக்கிற அளவுக்கு பணத்துக்காகத்தான் படிப்பு என்றாயி, வேலைக்காக படிப்பு என்றாயி, இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களாம் விரக்தி அடைஞ்சு எந்தெந்த வேலையில இருந்து கொண்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு வேண்டிய அறிவு நிலையை உணர்த்து, உயிரை உணர்த்துகிற கல்வி சிறு வயதிலேயே அவர்கள் கிடைக்க வேண்டும். இளம் வயதிலேயே கிடைக்கும் போது அவர்கள் வளர்ந்தவர்களாக வாழ வாழ்க்கையில இல்லறத்தில் ஈடுபடும் போது, அவர்கள் பெறுகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அவர்கள் வித்திலே பதிந்து உயிரிலே பதிந்து ஒரு குழந்தையாக வரும்போது நல்ல குழந்தைகளாக, அப்போ அதுதான் இறை வாழ்வு. அப்போ இல்லறமே நல்லறம் என்று சொன்னாங்க. அப்போ நல்லறத்திலே கூடி வாழணும், அன்போடு வாழணும், அறிவோடு வாழணும், அடுத்தவர்களோட துன்பத்தை உணர்ந்து கொண்டு போக்க வாழணும், கூடி வாழணும், ஒருவருக்கு ஒத்து உதவி செய்யணும். சம்பளத்தால பணத்தால மட்டுமே சம்பாதிக்கிற ஆம்பளை உயர்ந்தவங்க, சம்பாதிக்கிற பொம்பளை உயர்ந்தவங்கன்னு இல்லை, அவங்க போய் சம்பாதிக்கிறது வேண்டிய வசதிகளை குடும்பம் செய்யணும், ஊர் செய்யணும்னு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பதிலுக்கு அவங்க திருப்பி செய்யணும். இப்போ பெறுவது மட்டுமே என்று இருந்தால் தருவது என்பதும் ஒரு பகுதி, அதுதான் இறைத்தன்மை. இறைநிலை தருகின்றது, அதே மாதிரி பெறவும் செய்யும். எதை கொடுத்தாலும் அது வாங்கிக்கவும் செய்யும். நம்ம உடம்புக்கு அஞ்சு பூதங்களை கொடுத்தது நன்றியோ நினைத்து பார்ப்போம். அதுவே என்ன செய்யும், தண்ணி இயக்கத்தாலே உயிர் இயக்கத்தாலே அது உயிர் சிந்தது, காற்று சிந்தது, உடம்புல இருந்து அது சிந்தும் போது அது திரும்ப பெறணும். அப்போ குடும்பம் கொடுக்கணும், பெற்றோர் கொடுக்கணும், சமுதாயம் கொடுக்கணும், உழைக்கின்ற விவசாயிகள் கொடுக்கணும். அப்போ பெற்றோரை மதிக்காம அவங்களை கெடுக்கிறது, விவசாயிகளை கெடுக்கிறதுன்றதெல்லாம் ஆட்சி முறையாக வந்தா என்ன ஆகும், அடிப்படை சிஸ்டத்தை கெடுக்கிறது அளவுக்கு இருக்குதுன்னா அங்கே உண்மை நிலையை மறந்து விட்டா, உயிர் நிலையை மறந்து விட்டார்கள். எனவே இறை வழிபாடு என்பது ஒவ்வொருவர் உடலிலும் உயிரிலும் அறிவில் நிறைந்திருக்கின்ற இறைநிலை, அறிவாலே வழிபட வேண்டும். அதற்கு முன்னோடியாக சிலை வழிபாடு அல்லது கல்வி சாலைகளில் அந்த கல்வி முறை கொடுப்பது, எல்லாருக்கும் அது கிடைக்கணும். இந்த ஜாதி இந்த மதம் இல்லை. அப்போ கற்றுக்கொண்டவர்கள் அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்குற பொறுப்பு வரணும். வேலை கிடைச்சி உத்தியோகம் கிடைச்சா தான் செய்யல, குடும்பத்தில் வந்து குடி வாழ ஆரம்பிக்கிறீங்களே, அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது மேலும் கற்றுக்கொண்டு அது கடைபிடித்து வாழ வேண்டும். சர்டன் எக்ஸாம்பிள். அப்போ நாம அறிவு உணர்ந்தவர்களாக இருந்த பிறகு தான் எல்லாரத்தில் ஈடுபட வேண்டும். உலக சமாதான திட்டத்தில் மகர்ஷி அதெல்லாம் சொல்கிறாங்க. எனவே அறிஞர் பெருமக்களே, எது இறை வழிபாடு எளிதானது. அறிவு நிலை உயர்ற வரைக்கும், சிந்தனை உயர்ற வரைக்கும் பெற்றோர் சொல் கேட்கணும், ஆசிரியர் சொல் கேட்கணும், உணர்ந்தவர்கள் சொல் கேட்கணும். அந்த வழிகாட்டு முறைகள் எல்லாம், நடைமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும். அப்போ கட்டுப்படுத்துவதற்கு ஆசை காட்டியோ பயமுறுத்தியோ வைப்பது என்பது மனதை வழிபடுத்தும் ஒரு சைக்காலஜி. அப்போ அதை மீறி செய்யணும், மாறி செய்யணுன்றதெல்லாம் பிள்ளைகள் அடிக்கக்கூடாது, திருத்தக்கூடாது, யாருக்கு தான் அதிகாரம் இருக்கு? யாராவது ஒருத்தன் அதிகாரம் எடுத்துக்கணும்ல, பொறுப்படுத்தணும்ல, எல்லாரும் எங்களுக்கு அதிகாரம் வேணும். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது இல்லாமல் போகிறது, ஆன்சரிங் என்பது இல்லாத போகிறது. அப்போ எது வேணாலும் செய்யலான்றது மாதிரி பெரியவங்க செய்யும்போது சின்னவங்களும் இப்போ செய்கிறாங்க. பெற்றோர் இல்லாமல் பிள்ளைகள் வந்துட்டதாகவும் பிள்ளைகள் மீறி நடக்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த சமுதாய அமைப்பை குலைக்கிறதுக்காக ஒரு சமுதாய அமைப்பு உருவாகிறது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு அந்த எது இறைநிலை, இறை வழிபாடு என்பதை உணர்ந்து கொள்ளும் போது உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் வல்ல புலனைந்தும் காலா மணி விளக்கே என்று கூறி அந்த இறைநிலையே அகத்ததுவே மெய்ப்பொருள் என்று அறிவாய் காட்டிய அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷிகளை வணங்கி இந்த வேதாத்திரிய கருத்துக்களும் பயிற்சிகளும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இடம்பெற வேண்டும். அதுவே அவர்களை வழிநடத்த வேண்டும். அறிவுதான் வாழ்க்கையை வழிநடத்தணும். உணர்ச்சிகள் கூடாது, உணர்ச்சி வரும், ஆனால் அறிவாலே அதை ஆராய்ச்சி செய்யணும். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதனால புலன்கள்லாம் மீறி சென்றது, கட்டுப்பாடு இருந்தது. அப்போ உணர்ந்தேன், உயிரை உணர்ந்தேன், அறிவின் வழியே புலன்களை நெறிப்படுத்த ஆக்கினை பெற்றேன், துரியம் பெற்றேன், துரியாதம் என்ற முழுமையான அமைதி நிலையை ஆராய்ச்சி நிலையும் பெற்றேன். அந்த நிலையிலே அறிவு நிலைத்து வாழ அறநெறியிலே வாழ்கின்றேன். இப்போ உணர்ச்சியெல்லாம் அறிவு கட்டுப்பட்டு இயங்குறது. அப்போ ஒவ்வொருவரும் அறிவறிந்த பெரியவர்கள் அறிஞர்களாக வாழும்போது, அவர்கள் குடும்ப உறுப்பினராக மாறும்போது, அவர்கள் பெறுகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அது கடத்தும். எனவே எந்த ஒரு செயலும் நம்முடைய உடலிலும் உயிரிலும் அறிவிலும் பதிவாகும். அது நம்ம உடம்புல இருந்து எண்ணமாக சொல் செயலாக வெளிப்படவும் பதிவாகும், பிறரை தூண்டும், சீண்டும்.
அப்ப இதெல்லாம் பொறுப்போடு தெரிந்து கொண்ட அறிஞர் பெருமக்கள், சித்தர்கள், ஞானியர்கள், அறிவறிந்த பெரியவர்கள் தான் நாமும் அறநிலை நினைக்கணும், மீறக்கூடாது. இறை நிலை பார்த்து கொண்டிருக்கிறது, அறிந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு தெரியாது எதுவும் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டுதான் தங்களை திருத்தி கொண்டு வாழ்பவர்களாக, தவறுகளை ஒத்துக்கொண்டு திருத்துபவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு மறைப்பது ஒரு திறமை என்று ஆகி போயிடுச்சு, ஏமாற்றுவது ஒரு திறமை, இதெல்லாம் எங்க போகுது? ஏன்னா அவருக்கும் துன்பம் சமுதாயத்துக்கு வாழ்ந்துடலாம் என்று நினைச்சு அறிஞர்களை அழிப்பது, அறிஞர்களை கெடுப்பது, அறிவுகளை தடுப்பது என்று இன்றைக்கு வருது. இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் துன்பப்பட்டுதான் மனித குலம் வாழணுமா? உணர்ந்து திருந்துவது தான் மனிதர்களின் அழகு, ஆறாவது அறிவின் சிறப்பு. வருந்தி திருந்துவது என்பது எல்லாராலும் எப்போதும் முடியாது. ஏதோ சந்தர்ப்பம் தெரியாம செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், பட்டம் துன்பப்பட்ட நோய்வாய்ப்பட்டது, உணவு சீர்திருத்தணும், உழைப்பை சீர்திருத்தணும், ஓய்வு உறக்கத்தை சீர்படுத்தணும், உடல் உறவை சீர்படுத்தணும், உள்ளத்தை சீர்படுத்தணும் என்றெல்லாம். அப்ப ஐந்திலே அளவு முறை காண்பது என்பது தான் இறை வழிபாடு. ஐவகை கடமைகளை தன் கடமையை, குடும்பம், சுற்றம், ஊர், உலக கடமையை செய்வது தான் இறை வழிபாடு. ஐந்து ஒழுக்கம் காப்பது தான் இறை வழிபாடு. அப்ப இதையெல்லாம் தான் முன்னோர் ஆன்மீக கல்வின்னாங்க, உயிருணர்வு கல்வி தான் அது. அந்த கல்வி மட்டுப்பட்டு விட்டது, மடக்கப்பட்டு விட்டது அந்நியர்களின் ஆட்சி முறையால, படையெடுப்புனால, அடக்கும் அடிமைத்தனத்தால. இன்னைக்கு அதெல்லாம் மீறி செய்கின்ற அரசாங்கம் வந்து கொண்டு இருக்குது, அறிஞர்கள் ஆட்சி வந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு யோகம் உயர்ந்த நிலையை உலகம் பூரா பரப்பி கொண்டு இருக்கிறது. அந்த நிலையை உலகம் தெரிந்து கொள்ளும் போது நாமும் அதற்கு தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர்கள். இறைநிலையை தெரிந்ததனால்தான் நமக்கு இந்திய பண்பாடு, இந்தியர்கள் என்பதிலே மதிப்பு இருக்கிறது. அறநெறி என்பது உழைப்பதிலே காட்டுகிறார்கள், அவர்கள் ஊதியத்திலே காட்டுவதில்லை. உழைப்பினாலே அவர் உயர்கிறார்கள், ஒழுங்கு பெறுகிறார்கள். அப்போ அந்த முறையில் உலக மக்கள் அனைவரும் உயர வேண்டும் என்ற அளவில் இந்திய பண்பாட்டை, இந்த உயிர்நூறு கல்வியை, இறை வழிபாடு என்பது எது என்பதை தெரிந்து இந்தியர்கள் வாழ வேண்டும், உலகம் முழுவதுக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் வேதாத்திரி மகர்ஷிகள் ஒரு இந்தியராக அதை உணர்ந்தார்கள். உலகம் பூரா கொண்டு செல்லணும், தன்னால முடியாதுன்றதுக்காக அறிஞர்களை சேர்த்து கொண்டார்கள். உலக சமுதாய சேவா சங்கம் என்பதை அமைத்து உலக மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற வாய்ப்புகளை உலக மக்களுக்கே தந்தார்கள். அத்தகைய பெரும் கருணை அறிவு செயல் வேதாத்திரிய கல்வியாக வந்திருக்கிறது. அதுதான் சரியான இறை வழிபாட்டு முறையாகும். அதிலே உள்ள அன்பு என்னன்னா நன்றி உணர்வும் இறை அது அற உணர்வும், அதுதான் கடமை உணர்வு, கர்மயோகம் என்று சுலபம் உணர்வாங்க. கர்மயோகத்து ரெண்டு பகுதி, ஒரு பறவையின் ரெக்கை போல அது நன்றி உணர்வு. அப்ப எதுலையுமே நன்மையை பார்க்கிற உணர்வு தான் இறை வழிபாடு. என்ன நன்மை வருது நம்ம செயலால, பிறர் செயலால? அதுக்கு நல்ல பிறர் செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒத்தாசைக்கு போகணும், பொறாமை கொண்டு அவர்களை கெடுக்கிறது, அவர்களை தடுக்கிறது செய்யக்கூடாது. நமக்கு ஏற்படுற தடையை நாம மாத்திக்கணும். அப்போ நமக்கு ஏற்படுற துன்பத்தை மாத்திக்கணும், பிறருக்கும் துன்பத்தை போக்கக்கூடிய அளவு செய்யக்கூடிய மனிதன் ஆறாவது அறிவு பெற்ற மனிதன். அப்போ சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை அன்பே என்று சொல்லப்படுற முறையில நமது சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைக்கும் போது நட்பு நலமாகவும் வாழ்க்கை வளமாகவும் பலருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதனாகவும் நம்மை உருவாக்க முடியும். ஒவ்வொருவரும் தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கத்தை அறிந்து கொள்ளும் போது, அறநெறியா வாழும் போது சமுதாயம் முழுவதும் அறநெறி நிலைக்கும், நீடிக்கும். அதுவே உலக சமாதானம் மாறும். அதைத்தான் உண்மையான இறை வழிபாடு என்று கூறி அதை அடைவதற்கு ஒவ்வொருவரும் உழைப்போம், பிறருக்கும் உதவுவோம், எல்லாருக்கும் உணர்ந்தவர்களுக்கு ஒத்தாசை செய்வோம், உணராதவர்களும் கருணையோடு அன்போடு அறிவாலை அவர்களை நிர்வாகம் பண்ணுவோம், அவர்களை குறைகளை மாற்றுவதற்கு வாழ்த்து வைப்போம், முடிஞ்சதை சொல்லால செய்யலாம், பொருளால செய்யலாம், அருளால செய்யலாம் என்று கூறி அந்த இறைநிலை தான் பொருளாகவும் அருளாகவும் இருக்கிறது, அன்பாகவும் கருணையாகவும் இருக்கிறது, அல்லது கற்றவர்களுடைய நல்ல செயலாகவோ அவருடைய தீய செயலாகவோ அல்லது கல்லாதவர்களுடைய அறியாமையின் செயலாகவோ இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இறைநிலையே காந்தமாக பிரணவ சுரூபமாக இருந்து கொண்டு நமது உடலிலும் சரியாக ஒழுங்காக இயங்குகிறது, இந்த உலகத்திலும் இயங்குகிறது, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உயிர்களுக்குள்ளும் இயங்குகிறது, எல்லா உயிர்களோடும் ஒத்து உதவி வாழக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த வாழ்வே, ஒழுங்கமைந்த வாழ்வே இறை வழிபாடு ஆகும் என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்படனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வு அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தையே சிறக்கட்டும்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் இனிதே வாழ்க.